அனைவருக்கும் அன்பான வணக்கம். நமது இன்ஸ்டியூட் சார்பாக பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாமுக்கு நம்ம ஃப்ரீயாக கிளாஸ் போயிட்டுருக்குது, சரிங்களா? இந்த வீக் பார்த்தீங்கன்னா மூணாவது வாரம், சரிங்களா? இந்த வீக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இன்றைய கிளாஸில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் படிக்க போகிறோம், சரிங்களா? பொருளாதாரம் அப்படின்னா சொல்லுவாங்கன்னா எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க, சரிங்களா? நமக்கு லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த எக்கனாமிக்ஸ் டாப்பிக்லேருந்து. அதே மாதிரி எஸ்சியில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ எல்லாமே பேசிக்கான ஒரு கான்செப்ட் மட்டும்தான். நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கூல் புக் இருக்குல்ல அதில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் சம்மு, ப்ளஸ் இதுக்கு நம்ம கேட்டிருப்பாங்களா போட்டித் தேர்வில், அதை நம்ம எக்ஸாம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதுக்கு முன்னே என்ன படிக்கணும் அப்படின்னா பொருளாதாரம் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா? எப்போதுமே நம்ம படிக்கிற பார்த்தீங்களா அந்த படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கான ஒரு விளக்கம் என்ன பண்ணுங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, பார்க்கலாமா? பொருளாதாரம், பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒன்று தான், இல்லை அப்படின்னா பொருளியல் ரெண்டு பேருமே ஒன்று தான், வேறு வேறலாம் கிடையாது, சரியா? அப்போ பொருளாதாரம் அல்லது என்னது பொருளியல் ரெண்டு பேருமே ஒன்று தான். சரி, பொருளாதாரம் அப்படின்னா அதோடைய விளக்கம் என்ன, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொருளாதாரம் என்பது செல்வத்தை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் படிப்பு, சரிங்களா? பொருளாதாரம் என்பது செல்வத்தை பற்றி படிக்கக்கூடிய என்ன படிப்பு, ஒரு அறிவியல் படிப்பு. அப்படின்னு அந்த பொருளாதாரத்துக்கான விளக்கத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். யார்? ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித், சரிங்களா? பொருளாதாரம், பொருளாதாரம் என்பது என்ன, செல்வத்தை பற்றி படிக்கக்கூடிய என்ன படிப்பு, ஒரு அறிவியல் படிப்பு. அப்படிங்கக்கூடிய விளக்கத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னா, யார்? ஆடம் ஸ்மித். நமக்கு தெரியும் ஆடம் ஸ்மித் யார், பொருளாதாரத்துடைய தந்தை. பல முறை பல எக்ஸாமில் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் ஒரு ஆள், சரிங்களா? பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா, யார்? ஆடம் ஸ்மித். படிச்சிருக்கோமா, யாரும் இருக்குதான்? சரி, ஓகே, இருக்கட்டும். சரி, இது மட்டும் இல்லாமல், சரிங்களா, இந்த பொருளாதாரம் அப்படிங்கக்கூடிய வார்த்தையானது எங்கேருந்து பெறப்பட்டது அப்படின்னா கிரேக்க மொழிச்சோம். என்ன மொழிச்சொல்லு? கிரேக்க மொழிச்சொல், சரியா? பொருளாதாரம் என்ற வார்த்தை எங்கிருந்து பெறப்பட்டது? கிரேக்க மொழிச்சொல். கிரேக்கத்தில் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஐக்னோமிக்ஸ். என்ன பேர்? ஐக்னோமிக்ஸ். என்ன பேர்? ஐக்னோமிக்ஸ். இது என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஐகோஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நோமாஸ், சரிங்களா? இந்த ஐகோஸுக்கு தமிழில் என்ன பேர் அப்படின்னா இல்லங்கள். என்ன பேர்? இல்லங்கள். நோமாஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா நிர்வாகம். என்ன பேர்? நிர்வாகம், சரிங்களா? அப்போ பொருளாதாரத்துக்கு எங்கேருந்து பெறப்பட்டது அப்படின்னா கிரேக்க மொழிச்சொல். கிரேக்கத்தில் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஐக்னோமிக்ஸ். என்ன பேர்? ஐக்னோமிக்ஸ். அது ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஐகோஸ் நோமோஸ். இல்லை ஐகோஸ் அப்படின்னா இல்லங்கள், நோமோஸ் அப்படின்னா என்ன பேர்? நிர்வாகம், சரிங்களா? மறு பாருங்கள், பொருளியல் அல்லது பொருளாதாரம் ரெண்டுமே ஒன்று தான். பொருளியல் என்பது என்னது அப்படின்னா செல்வத்தை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் படிப்பு, சரிங்களா? அப்படிங்கக்கூடிய விளக்கத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித் யார் அப்படின்னா, யார்? பொருளாதாரத்துடைய தந்தை என அழைக்கப்பட்டவர். யார்? தந்தை என அழைக்கப்பட்டவர், சரிங்களா? அடுத்து அந்த பொருளாதாரம் என்ற வார்த்தையானது என்ன மொழிச்சொல்னு கேட்கலாம். என்ன மொழிச்சொல்? கிரேக்க மொழிச்சொல். கிரேக்கத்தில் பொருளாதாரத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஐக்னோமிக்ஸ். என்ன பேர்? ஐக்னோமிக்ஸ், சரிங்களா? ஐகோஸ் நோமோஸ் சொல்லுவாங்க, இல்லை ஐகோஸ் அப்படின்னா இல்லங்கள், நோமோஸ் அப்படின்னா என்ன பேர்? நிர்வாகங்கள். என்ன பேர்? நிர்வாகங்கள். ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க, இதானது எக்கனாமிக்கோடைய ஒரு அடிப்படையான ஒரு கண்டென்ட், சரிங்களா? சரி, ஓகே, கிளாஸ்க்கு போகலாமா நினைக்கிறோமோ? ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி நமக்கு என்னது போட்டித் தேர்வில் நிறைய எக்ஸாமில் நிறைய வாட்டி ஒரு கேட்ட ஒரு க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? யார் அப்படின்னா, யார்? ஆடம் ஸ்மித். யார்? ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா, யார்? ஆடம் ஸ்மித். அது மட்டும் இல்லாமல் இவர் வேற எதுக்கு தந்தை அப்படின்னா நுண்ணிய பொருளாதாரத்தின் தந்தை. நுண்ணிய பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்பட்ட அவரும் யார் தான்? ஆடம் ஸ்மித் தான். அவர் ரெண்டுக்கு தந்தை, எதுக்கெல்லாம்? பொருளாதாரத்தின் தந்தையும் ஆடம் ஸ்மித் தான், அல்லது என்னது நுண்ணிய பொருளாதாரத்தின் தந்தை அதுவும் யார் தான்? ஆடம் ஸ்மித். அது அவருடைய ஒரு முக்கியமான ஒரு நூல் உண்டு, ஆடம் ஸ்மித்தால் எழுதப்பட்ட புத்தகம், சரிங்களா? அடிக்கடி எக்ஸாம் கேட்டிருக்காங்க, நமக்கு என்னது அப்படின்னா புக்கில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய இதில், சரிங்களா? என்ன புக்கு அப்படின்னா நாடுகளின் செல்வம். என்ன புக்கு? நாடுகளின் செல்வம். நாடுகளின் செல்வம், நாடுகளின் செல்வம், சரியா? ஆடம் ஸ்மித்து.
அந்த ஆடம் ஸ்மித்தோடைய புத்தகத்தோடைய பேர் என்ன பேர் அப்படின்னா நாடுகளின் செல்வம். இது எந்த ஆண்டு எழுதினாங்க அப்படின்னா 1776. நமக்கு எது எழுது ஒரு வாட்டி எக்ஸாம்பிள் போல் டிஎன்பிஎஸ் எக்ஸாம் எழுதி ஒரு டைம் கேட்டசம் சரிங்களா. அப்போ நாடுகளின் செல்வம் அது புத்தகத்துடைய பேரு, நாடுகளின் செல்வம் என்ற புத்தகத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னா யாரு ஆடம் ஸ்மித் சரிங்களா. இப்படி கொடுத்தும் கேட்கலாம் இல்லை என்னது அப்படி கொடுத்தும் கேட்கலாம் சரியா, யா வச்சுக்கலாமா ரைட். அதே மாதிரியா இன்னொரு இலக்கணம் செல்வ இலக்கண கோட்பாடு. செல்வ இலக்கண கோட்பாடு இந்த கோட்பாடோடைய ஆசிரியர் அதுவும் யார் தான் அப்படின்னா ஆடம் ஸ்மித் தான். செல்வ இலக்கண கோட்பாடுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா யாரு ஆடம் ஸ்மித். அந்த கோட்பாடு கோட்பாடு அப்படின்னு கிடையாது கொள்கைன்னு அர்த்தம், என்ன பேர் கொள்கை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. இன்னொரு கான்செப்டு வேலை பகுப்பு முறை. வேலை பகுப்பு முறை சரிங்களா, வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அந்த வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா யாரு ஆடம் ஸ்மித். யாரு ஆடம் ஸ்மித். அப்ப இந்த மூணு க்வெஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நபர், ஆனால் க்வெஸ்டின் வேற வேற, க்வெஸ்டின் வேற வேற, ஆனால் என்னது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரே ஆன்சர். யார் வராரு ஆடம் ஸ்மித். யாரு ஆடம் ஸ்மித். அப்போ பொருளாதாரத்தின் தந்தை சரிங்களா, பொருளாதாரத்தின் தந்தைன்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா யார் ஆடம் ஸ்மித் சரிங்களா. அதே மாதிரியா நுண்ணிய பொருளாதாரத்தின் தந்தையா அதுவும் யார் தான் அப்படின்னா யார் தான் அதுவும் ஆடம் ஸ்மித் தான். அடுத்து மூணு கண்டென்ட், ஒன்று புத்தகம் நாடுகளின் செல்வம் என்ற புத்தகத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னா யார் ஆடம் ஸ்மித். அந்த நாடுகளின் செல்வம் என்ற புத்தகம் எந்த வருஷம் எழுதினாங்க அப்படின்னா 1776 எழுதி வெளியிட்டிருப்பாங்க. அதே மாதிரி செல்வ இலக்கண கோட்பாடுடைய ஆசிரியர் யார் அதுவும் யார் தான் அப்படின்னா யார் ஆடம் ஸ்மித் தான். அதே மாதிரியா வேலை பகுப்பு முறை, பகுப்பு அப்படின்னா பிரித்து கொடுக்கறது, எனவே பிரித்து கொடுக்கறது வேலைகள் இருக்கா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்யாண வீடு இருக்கும், கல்யாண வீடுல நிறைய வேலைகள் இருக்கும். அப்போ அந்த வேலைகள் என்ன பண்ணாங்கன்னா ஒரே நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு வாக்கு என்ன பண்ணாங்க அது வேலைகள் வந்து பிரித்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி கம்மி இருக்கா ஒரு கம்பெனி இருக்குது, அப்போ என்னது முதல்ல ஹெட் பார்த்துனது அப்படியே எம்ப்ளாயிஸ் பிரிப்பாங்க பார்த்தீங்களா. அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா வேலைகளை வந்து பிரித்து கொடுத்து தான் பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய முறையை வந்து என்னது உலகத்துக்கே அறிமுகப்படுத்திய நபர் யார் அப்படின்னா யார் ஆடம் ஸ்மித் சரியா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள், அது வந்து எக்ஸாமுக்கு அடிக்கடி கேட்ட ஒரு க்வெஸ்சன் சரிங்களா. சரி அது பார்க்கலாமா. ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்கள், நவீன பொருளாதாரத்தின் தந்தை. என்ன பேர் நவீன பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஜேஎம் கெய்ன்ஸ். யார் ஜேஎம் கெய்ன்ஸ் சரியா. அது என்ன நவீன பொருளாதாரம் அப்படின்னா என்னது தற்சமயம் உள்ள இல்லைன்னு அப்படின்னா புதியதாக உள்ள. ஏன்னா இவர் வாழ்ந்த காலகட்டம்னு பார்த்தீங்க அப்படின்னா 1723 1790 வாழ்ந்திருக்காரு. வாழ்ந்தது யார் ஆடம் ஸ்மித். பட் ஜேஎம் கெய்ன்ஸ் காலகட்டம் பார்த்தீங்கன்னா 19th century. 19th century அப்போ இது வந்து ரீசெண்டாக இருக்குதான். அப்போ இது வந்து தற்சமயம் உள்ளது, அதை எனது நவீனன்னு கொடுத்துருக்காங்க. நவீன பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா யார் ஜேஎம் கெய்ன்ஸ். அது மட்டும் இல்லாமல் பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை, பேரியல் சொல்லுவாங்களா பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் அதுவும் யார் தான் ஜேஎம் கெய்ன்ஸ். முதல்ல படித்தது பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித், இல்லைனது நுண்ணிய பொருளாதாரத்தின் தந்தை அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா யார் ஆடம் ஸ்மித். நவீன பொருளாதாரத்தின் தந்தை அல்லது பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா யார் ஜேஎம் கெய்ன்ஸ். யோசிச்சுக்கலாமா எல்லாமே தந்தைகள் தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நிறைய எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு க்வெஸ்சன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன் சரியா. சரி மூணாவது க்வெஸ்சன் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க கம்யூனிசத்தின் தந்தை. என்ன பேர் கம்யூனிசம். கம்யூனிசம் அப்படின்னா அது சமதர்மம்னு சொல்லுவாங்க இல்லைனது புறான்னு சொல்லுவாங்க சரிங்களா. கம்யூனிசத்தின் தந்தை அல்லது என்ன அப்படின்னா அறிவியல் சமதர்மத்தை தோற்றுவித்தவர். அறிவியல் சமதர்மத்தை தோற்றுவித்தவர், அறிவியல் சமதர்மத்தை தோற்றுவது. இப்போ 2018 குரூப் 4 கேட்ட க்வெஸ்சன் சரிங்களா. அறிவியல் சமதர்மம் அல்லது என்னது அப்படின்னா என்னது கம்யூனிசத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கார்ல் மார்க்ஸ். யாரு கார்ல் மார்க்ஸ் சரிங்களா. முதல்ல படித்தது பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித், ரெண்டாவது படித்தது நவீன பொருளாதாரத்தின் தந்தை யாரு ஜேஎம் கெய்ன்ஸ், மூணாவது யார் அப்படின்னா கம்யூனிசத்தின் தந்தை அல்லது அறிவியல் சமதர்மத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா யாரு கார்ல் மார்க்ஸ். பட் இவரை பற்றி போன எஸ்ஏ எக்ஸாம்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க. கார்ல் மார்க்ஸ் இருக்கார்ல,
காலண்டர் மார்க்ஸ் பத்தி என்னது ஒரு क्वेश्चन வந்து லாஸ்ட் இயர்ல நான் வந்தா எஸ்ஏ எக்ஸாம் அப்ப அது என்னது ஒரு क्वेश्चन கேட்கப்பட்டிருந்தது என்ன சார் क्वेश्चन அப்பனா காலண்டர் மார்க்ஸ் உடைய புத்தகம் முதல்ல யாருக்கு படிச்சிருக்கோம் ஆடம் ஸ்மித் படிச்ச புக் என்ன புக் நாடுகளின் செல்வம் எந்த வருஷம் 1776 படிச்சோமா அதே மாதிரியா காரல் மார்க்ஸ் அவரே எழுதின புத்தகத்தோட பேர் என்ன பேர் அப்பனா எனது மூலதனம் என்ன பேரு எனது மூலதனம் இங்கிலீஷ்ல என்ன சொல்வாங்கன்னா தாஸ் கேபிடல்னு சொல்வாங்க என்ன பேரு தாஸ் கேபிடல் எனது மூலதனம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்பனா காரல் மார்க்ஸ் எனது மூலதனம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்பனா யாரு காரல் மார்க்ஸ் பட் எஸ்ஏ எக்ஸாம்ல என்ன கேட்டாங்க அப்பனா எனது மூலதனம் என்ற புத்தகம் காரல் மார்க்ஸால் எந்த ஆண்டு எழுதி வெளியிடப்பட்டது எந்த ஆண்டு அப்பனா 1867 இது லாஸ்ட் என்னது எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு क्वेश्चन சரிங்களா ரைட் ஓகே இருக்கட்டும் சரியா அடுத்து பார்க்கலாமா உலக பசுமை புரட்சியின் தந்தை வேர்ல்ட் கிரீன் ரெவல்யூஷன் சரிங்களா உலக பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படினா யாரு நார்மன் போர்லாக் உலக பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படினா யாரு நார்மன் போர்லாக் உலகத்துல பசுமை புரட்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பானது ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படினா 1960ல எப்போ 1960ஆம் ஆண்டு சரிங்களா அதே மாதிரி அப்ப இந்தியாவுக்கும் கேட்கலாம் உலகத்துக்கு இருக்கா இதே மாதிரியா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் யார் அப்படினா எம்எஸ் சுவாமிநாதன் யாரு எம்எஸ் சுவாமிநாதன் உலகத்துக்கு கேட்டாங்கன்னா யாரு நார்மன் போர்லாக் சரியா உலக பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படினா யாரு நார்மன் போர்லாக் உலகத்துல பசுமை புரட்சி எப்போ உருவாக்கப்பட்டது அப்படினா 1960ல உருவாக்கி இருப்பாங்க இதே மாதிரி எங்க உண்டு இந்தியாவுக்கு உண்டு அப்போ இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுவர் யார் அப்படி கேட்கலாம் இது போன குரூப் 1 எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் யார் அப்படினா எம்எஸ் சுவாமிநாதன் யாரு எம்எஸ் சுவாமிநாதன் சரிங்களா ஏனா குரூப் 1 லே கேக்குறாங்க அப்ப நம்ம கண்டுக்கலாம் நமக்கு என்ன இந்த क्वेश्चनலாம் கேட்கலாம் சரிங்களா யா வச்சுக்கோங்க வெண்மை புரட்சி வெண்மை புரட்சி வெண்மை அப்படி வர முடியாது பால் புரட்சின்னு சொல்லுவாங்க வெள்ளையா இருக்கும் அதானது வெண்மை புரட்சி அந்த வெண்மை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னா வர்கீஸ் குரியன் யாரு வர்கீஸ் குரியன் வெண்மை புரட்சி எப்ப ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1970ல எப்போ 1970ல 1970ல சரி ஓகே இருக்கட்டும் அடுத்த முக்கியமான ஒண்ணு திட்டக்குழு திட்டக்குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது என்ன கேட்பாங்க இதுவும் அடிக்கடி எனது எக்கனாமிக்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டின் திட்டக்குழு அப்படின்னா பிளானிங் கமிஷன் சரி என்னது பிளானிங் கமிஷன் இந்த திட்டக்குழுவை யார் உருவாக்குனா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு உருவாக்கியிருப்பாங்க முன்னாள் பிரதமர் சரிங்களா திட்டக்குழு ஃபஸ்ட்டு எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 1950ல மார்ச் மாதம் 15ஆம் தேதி எப்போ மார்ச் மாதம் 15ஆம் தேதி திட்டக்குழு எப்போ உருவாக்கப்பட்டது பாருங்க திட்டக்குழு எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 1950ல மார்ச் மாதம் என்னது 15ஆம் தேதி உருவாக்கியிருப்பாங்க சரியா யார் உருவாக்குனா அப்படின்னா நேரு தான் உருவாக்கியிருப்பார் யார் உருவாக்குனா ஜவஹர்லால் நேருவால் உருவாக்கப்பட்டது இது இந்த மார்ச் 15 இருக்கா மார்ச் 15 என்ன அப்படின்னா உலக நுகர்வோர் தினம் வேர்ல்டு கன்சியூமர் டேன்னு சொல்லுவாங்க சரியா மார்ச் 15 என்ன தேதி அப்படின்னா தேதி உலக நுகர்வோர் தினம் சரிங்களா அப்போ திட்டக்குழு உருவாக்கப்பட்டது 1950 மார்ச் மாதம் என்ன தேதியில 15ஆம் தேதி மார்ச் 15 என்ன தேதி அப்படின்னா என்ன தேதி உலக நுகர்வோர் தினம் நமக்கு என்ன பண்ணுவாங்க கட்டாயமா தேதியை வச்சு ஒரு கொஸ்டின் போலீஸ் என்னது அடிக்கடி கேட்டுக்கிட்டே வாங்க ஸோ என்னது டேட் இம்பார்ட்டன்ட் மார்ச் 15 என்ன தேதி உலக நுகர்வோர் தினம் ஓகே தென் சரியா திட்டக்குழு உருவாக்குனவர் நேரு திட்டக்குழுவுடைய முதல் தலைவர் ஃபஸ்ட்டு தலைவர் அது யார் தான் நேரு தான் திட்டக்குழு யார் உருவாக்குறா நேரு திட்டக்குழுவுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னா யார் நேரு தான் திட்டக்குழுவுடைய முதல் துணைத் தலைவர் யார் அப்படின்னா குல்சாரிலால் நந்தா யாரு குல்சாரிலால் நந்தா திட்டக்குழு எப்போ உருவாக்குறாங்க 1950 மார்ச் 15 திட்டக்குழுவை யார் உருவாக்குறா ஜவஹர்லால் நேரு திட்டக்குழுவுடைய முதல் தலைவர் யார் தான் நேரு தான் திட்டக்குழுவுடைய முதல் துணைத் தலைவர் யார் அப்படின்னா யாரு குல்சாரிலால் நந்தா யாரு குல்சாரிலால் நந்தா சரி சார் இப்போ திட்டக்குழு இருக்கா அப்படின்னா இப்போ எனக்கு கிடையாது இந்தியாவில் திட்டக்குழு ஒன்றும் கிடையாது பட் அதுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா நிதி ஆயோக்னு ஒன்று இருக்குது சரி அப்போ அந்த திட்டக்குழு எப்போ சார் கலைச்சாங்க அதுவும் கேட்கலாம் சரியா உருவாக்குனது எப்போ 1950 மார்ச் 15 பட் கலைக்கப்பட்டது எப்போ அப்படின்னா
2014 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி கலைச்சிருப்பாங்க. பட் உருவாக்குனது எப்போ? 1957 சரிங்களா. திட்டக்குழுவோடைய கடைசி தலைவர் ஏன்னா முதல் பட்சமா ஃபர்ஸ்ட் தலைவர் யாரு? நேரு. கடைசி தலைவர் யார் அப்படின்னா யாரு? நரேந்திர மோடி. திட்டக்குழுவோடைய கடைசி தலைவர் யார் அப்படின்னா யாரு? நரேந்திர மோடி அவர்கள். ஓகேவா? ஏன் வச்சுக்கலாமா? இப்போ பாருங்கள், திட்டக்குழு உருவாக்குனது 1959 மார்ச் 15 உருவாக்குனவர் நேரு, முதல் தலைவர் யார்? நேரு. அடுத்து பாருங்கள், திட்டக்குழுவுடைய முதல் துணை தலைவர் யார் அப்படின்னா யார்? குல்சாரிலால் நந்தா. யார்? குல்சாரிலால் நந்தா. திட்டக்குழு எப்போ கலைக்கப்பட்டது? 2014 ஆகஸ்ட் மாதம் யார்? எத்தனாம் தேதியில்? 17ஆம் தேதியில். சரிங்களா? அதை கலைச்சது யார் அப்படின்னா யார்? நரேந்திர மோடி. கலைச்சது யார்? நரேந்திர மோடி. சரி, திட்டக்குழுவுடைய கடைசி துணைத் தலைவர் அதுவும் கேட்கலாம். திட்டக்குழுவுடைய கடைசி துணைத் தலைவர் யார் அப்படின்னா யாரு? மாண்டேன் சிங் அலுவாலியா. மாண்டேன் சிங் அலுவாலியா. ஏன் வச்சுக்கலாமா? அப்போ முதல் தலைவர் நேரு, கடைசி தலைவர் மோடி, முதல் துணைத் தலைவர் குல்சாரிலால் நந்தா, கடைசி துணைத் தலைவர் யார் அப்படின்னா யார்? மாண்டேன் சிங் அலுவாலியா. சரியா? மாண்டேன் சிங் அலுவாலியா. உருவாக்குனது 1959 மார்ச் 15. பட் கலைக்கப்பட்டது எப்போ? 2014 ஆகஸ்ட் 17. இதை கலைச்சிட்டு இதுக்கு பதில் என்ன உருவாக்குனாங்க? அப்படின்னா நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது. நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது. நிதி ஆயோக் எப்போ உருவாக்குனாங்க? 2015 ஜனவரி 1ஆம் தேதி உருவாக்குனாங்க. சரியா? எதுக்கு பதிலாக? திட்டக்குழுவிற்கு பதிலாக உருவாக்கப்பட்டதான் என்னது அப்படின்னா என்னது? நிதி ஆயோக். யோசிச்சுக்கலாமா? அப்போ நிதி ஆயோக் கேட்கலாம். நிதி ஆயோக் எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு எப்போ உருவாக்கியிருக்காங்க? 2015 ஜனவரி 1 சரி, யோசிச்சுக்கலாமா? சின்ன கான்செப்ட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இங்கே பாருங்கள், திட்டக்குழு உருவாக்குனது எப்போ? 1959 எந்த தேதியில்? மார்ச் 15 அடுத்தது திட்டக்குழு கலைக்கப்பட்ட ஆண்டு. திட்டக்குழு கலைக்கப்பட்ட ஆண்டு எப்போ? 2014 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி. எப்போ? ஆகஸ்ட் 17ஆம் தேதி. சரி, ஓகே, இருக்கட்டும். மத்திய கொள்கை குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு. என்னது இது? புதுசாக இருக்குது. எங்கேயே படிச்ச மாதிரி இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. படிச்சோமா? திட்டக்குழுவிற்கு பாலம் என்ன உருவாக்குனாங்க? நிதி ஆயோக். நிதி ஆயோக் எப்போ உருவாக்குனாங்க? 2015 ஜனவரி 1ஆம் தேதி. அந்த நிதி ஆயோக்குக்கு தமிழில் என்ன பேர் அப்படின்னா மத்திய கொள்கை குழுன்னு சொல்லுவாங்க. இந்த குழு மத்திய கொள்கை குழு. நிதி NITI நிதினு சொல்லுவாங்க. இந்த நிதிக்கும் ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் ஃபார் இந்தியா. NITI நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் ஃபார் இந்தியா. சரியா? அப்போ இந்த நிதி இருக்கா? இந்த நிதி ஆயோக்குக்கு தான் தமிழில் என்ன பேர் அப்படின்னா மத்திய கொள்கை குழுன்னு சொல்லுவாங்க. என்ன பேர்? மத்திய கொள்கை குழு. எப்போ உருவாக்கப்பட்டது? 2015 ஜனவரி 1 என்னது? 1ஆம் தேதி உருவாக்கியிருப்பாங்க. சரியா? சரி, அடுத்து பாருங்க, முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு. முதல் மக்கள் தொகை என்னது கணக்கெடுப்பாங்களா? கணக்கெடுப்பு எடுத்தது எப்போ அப்படின்னா 1872. யாருடைய காலகட்டங்கள் அப்படின்னா மேயோ பிரபுவோடைய காலகட்டங்கள். என்ன பிரபு? மேயோ பிரபுவோடைய காலகட்டங்கள். அது என்ன மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா, இப்போ இந்தியா இருக்காங்களா, இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்க்குறாங்களா, அதே ஆனது அப்படின்னா கணக்கெடுப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட். இந்த கணக்கெடுப்பு முத முத எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1872. பட் இதே கொஸ்டினை ஒரு வார்த்தை மட்டும் மாற்றி கேட்பாங்க. இப்படி நமக்கு அடிக்கடி கேட்டது என்னது? போன ரயில்வே எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டாங்க. சரிங்களா? முக்கியமான ஒன்று. அது இதே கொஸ்டினை முதல் முறையான அப்படிங்கிற வார்த்தை இருந்தால் ஆன்சர் மாறும். சரிங்களா? முதல் கணக்கெடுப்புனா 1871. அதே மாதிரி முதல் முறையான கணக்கெடுப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1881 சொல்லுவாங்க. அந்த முதலுக்கும் முறையானக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன வித்தியாசம் அப்படின்னா, முதல் கணக்கெடுப்பு என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியா முழுக்க கணக்கெடுப்பு எடுக்க மாட்டாங்க. சரியா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம தான் ஷோரூம் போகிறோம், பைக் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு போகிறோம், நீ போனால் பைக் எடுத்து வந்துடுமா? கிடையாது. அப்போ என்ன பண்ணுவா? நிறைய வண்டி வந்து ஓட்டி பார்ப்போம் எது செட் ஆகுது அப்படின்னு. அந்த என்ன பண்ணாங்கன்னா எடுத்தோன்னு எடுக்க மாட்டாங்க, இந்தியா முழுக்க ஆரம்பிக்க மாட்டாங்க. இந்தியாவுடைய ஒரே ஒரு பகுதி என்ன பண்ணுறாங்க, வங்காளத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ட்ரையல் வருஷனாக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரையல் பண்ண ஆண்டுதான் எப்போ? 1871. அப்படி பண்ணது யார் அப்படின்னா யார்? மேயப்புறம்பு. இதை அடிப்படையாக வச்சு இந்தியா முழுக்க
அதான் முறையான அப்படின்னு அர்த்தம். இந்தியா முழுக்க முறையாக கணக்கெடுத்தது எப்போ அப்படின்னா 1881. இப்போ இதை எடுத்தது யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு. யார்? ரிப்பன் பிரபு அப்படிங்கிறவர். நான் வச்சுக்கலாமா? அப்போ முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு எப்போ? 1872. அதே மாதிரி என்னது, முதல் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாண்டு எப்போ? 1881. யார் கணக்கெடுப்பில்? ரிப்பன் பிரபு. சரியா? அப்போ அந்த முதலுக்கும் என்னது முறையானக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. முதல் அப்படின்னா 1872 மேய பிரபு. முதல் முறையான கணக்கெடுப்பு அப்படின்னா 1881 என்ன பிரபு? ரிப்பன் பிரபு. ஏன் வச்சுக்கலாமா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சமயம் கொஸ்டின். என்ன என்னது, நமக்கு இது லாஸ்ட் இயரில் ரயில்வே எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுற ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சரியா? தேசிய மக்கள் தொகை தினம் ஒரு டேட் உண்டா? அது என்ன பண்ணுங்க, இந்த கமெண்ட்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க. தேசிய மக்கள் தொகை தினம் என்றைக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு கீழே என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க. கேட்ட கொஸ்டின் புரிஞ்சுக்கணும், தேசிய மக்கள் தொகை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. என்ன பண்ணுங்க, எனக்கு கீழே கமெண்ட்ல ஆன்சரை ஷேர் பண்ணுங்க. பண்ணிக்கலாமா? ஓகே, வெரி குட். அடுத்து பாருங்கள், ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் முக்கியமான ஒன்று. ஏன்னா நமக்கு என்னது, லாஸ்ட் அந்த எஸ்ஏ எக்ஸாம் இருக்குல்ல லாஸ்ட் இயரில், அதில் என்னது அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டாங்க லாஸ்ட் இயர் எஸ்ஏ எக்ஸாமில் அப்படின்னா, ஜிஎஸ்டியோடைய தமிழாக்கம் என்னது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரியா? இப்போ ஜிஎஸ்டி படிக்கலாமா? ஜிஎஸ்டிக்கு இங்கிலீஷில் என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னா, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இதான் என்னது ஜிஎஸ்டியோடைய ஃபுல் ஃபார்ம். தமிழில் என்ன அப்படின்னா, சரக்கு மற்றும் சேவை வரி. சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்லுவாங்க. இதானது லாஸ்ட் இயரில் எஸ்ஏ எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா, 2017 ஜூலை மாதம் 1ஆம் தேதி. ஜிஎஸ்டி இந்தியாவில் ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா, எப்போ? 2017 எந்த தேதியில்? ஜூலை மாதம் 1ஆம் தேதி. சரிங்களா? ஸோ பாருங்கள், இந்த 10 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறு சொல்கிற பாருங்கள், ரீகால் பண்ணுறேன். பொருளாதாரத்தின் தந்தை அல்லது என்னது நுண்ணிய பொருளாதாரத்தின் தந்தை யார் அப்படின்னா, ஆடம் ஸ்மித். அதே மாதிரியே நவீன பொருளாதாரத்தின் தந்தை அல்லது பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை யார் அப்படின்னா, யார்? ஜேஎம் கீன்ஸ்ங்கிறவர். அதே மாதிரியே கம்யூனிசத்தின் தந்தை அல்லது அறிவியல் சமதர்மத்தை தோற்றி விட்டவர் யார்? கார்ல் மார்க்ஸ். அவருடைய புத்தகத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா, எனது மூலதனம். அது எந்த வருஷம் அப்படின்னா, 1867. அடுத்து பாருங்கள், உலக பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னா, நார்மன் போர்லாக். இதே மாதிரி இந்தியா கொண்டு இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா, யார்? எம்.எஸ். சுவாமிநாதன். அடுத்து பாருங்கள், வெண்மை புரட்சி. வெண்மை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னா, வர்கீஸ் குரியன். வெண்மை புரட்சி எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா, 1970 உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து திட்டக்குழு உருவாக்குனது 1950 மார்ச் 15. திட்டக்குழு கலைக்கப்பட்டது 2014 ஆகஸ்ட் மாதம் என்னதில்ல 11ஆம் தேதியில். திட்டக்குழுடைய முதல் தலைவர் நேரு, கடைசி தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். திட்டக்குழுடைய முதல் துணைத் தலைவர் யார் அப்படின்னா, குல்சாரிலால் நந்தா. திட்டக்குழுவுடைய கடைசி துணைத் தலைவர் யார் அப்படின்னா, யார்? மாண்டேன் சிங் அலுவாலியார். திட்டக்குழு இப்போ இருக்கா அப்படின்னா, இந்த இந்தியாவில் திட்டக்குழுன்னு ஒன்று இப்போ கிடையாது. அதுக்கு பல என்ன இருக்குது அப்படின்னா, என்ன இருக்குது? நிதி ஆயோக். அந்த நிதி ஆயோக் எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா, 2015 ஜனவரி 1 உருவாக்கியிருப்பாங்க. அந்த நிதி ஆயோக்கு தமிழ் என்ன அப்படின்னா, மத்திய கொள்கை குழுன்னு சொல்லுவாங்க. என்ன பேர்? மத்திய கொள்கை குழுன்னு சொல்லுவாங்க. நிதி NITA சொல்லுவாங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் ஃபார் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது பாருங்க, முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த வருஷம்? 1872. அது யாருடைய காலகட்டங்கள் அப்படின்னா, மேய பிரபுவுடைய காலகட்டங்கள். பட் முதல் முறையான கணக்கெடுப்பு எப்போ அப்படின்னா, 1881. யாருடைய காலகட்டங்களில்? ரிப்பன் பிரபுவுடைய காலகட்டங்களில். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போலாம் எடுப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு 10 ஆண்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு வாட்டி இந்த கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. இந்தியாவில் கடைசி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுத்தாங்க அப்படின்னா, 2011 எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே, சரிங்களா? அடுத்தது ஜிஎஸ்டி படிச்சுட்டோமா? ஜிஎஸ்டி என்ன பேரு? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். தமிழ் என்ன பேரு? சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ்டி எப்போ கொடுத்துருக்காங்க? 2017 ஆகஸ்ட் மாதம் எப்போ, சாரி, 2017 ஜூலை மாதம் 1ஆம் தேதி. சரியா? ஓகே, வெரி குட். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து முக்கியமாக ஒரு கூச்சு, காந்தியடிகள். காந்தியடிகள் கூச்சுப்படி கிராமங்கள் நம் நாட்டின் டேஷ் அப்படின்னா, என்னது? முதுகெலும்பாக அழைக்கப்படுகிறது. சரியா? காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா,
இந்தியாவுடைய முதுகெலும்பு அப்படின்னு என்னதை சொல்றாங்க அப்படின்னா கிராமங்கள் தான். என்னது இந்தியாவுடைய முதுகெலும்பு என்னது அப்படின்னு கிராமங்கள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா யாரு காந்தியடிகள். சரியா, இது வந்து நமக்கு வந்து புக்கில் பாக்ஸில் உள்ள ஒரு கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். சரியா, காந்தியடிகள் கூற்றின்படி கிராமங்கள் நம் நாட்டின் எவ்வளோ அழைக்கப்படுகிறது அப்படின்னா முதுகெலும்பாக அழைக்கப்படுகிறது. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், என்ன கொஸ்டின் அப்படின்னா காந்தியடிகள் இருக்காரா? என்ன பேர்? மகாத்மா காந்தியடிகள். படிச்சிருப்போம், இவருக்கு மகாத்மா அப்படின்னு பட்டத்தை கொடுத்தவர் யார்? மகாத்மா அப்படின்னு அழைச்சவர் யார்? எனக்கு என்ன பண்ணுங்க இந்த ஆன்சரை என்ன பண்ணுங்க கீழே கமெண்ட், எனக்கு கட்டாயமாக நீங்கள் ஷேர் பண்ணணும். சரிங்களா? சரி, காந்தியடிகள் இருக்கா? மகாத்மா காந்தி, மகாத்மா மகாத்மா அப்படின்னு இவருக்கு பட்டத்தை கொடுத்த நபர் யார்? எனக்கு என்ன பண்ணணும் ஆன்சரை நீங்கள் கீழே கமெண்டில் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி காந்தியடிகள்னு சொன்னவர் வேற, அதை என்ன பண்ணுங்க ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் கேட்ட கொஸ்டின்னு காந்திக்கு மகாத்மா அப்படின்னு பட்டத்தை கொடுத்தவர், எனது மகாத்மா அப்படின்னு அழைச்சி போகிற யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். சொல்ல போகிற என்ன பண்ணுங்க, எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள் கீழே கமெண்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? வெரி குட். அடுத்து பாருங்கள் தாண்டா கொஸ்டின் பாருங்கள், மனித விருப்பத்தை பூர்த்தி செய்வது என்ன அப்படின்னா நுகர்வு. என்ன நுகர்வு? ஒன்றும் புரியலையே அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, மனித விருப்பத்தை. நம்ம ஒன்று விரும்பி ஆசைப்படுறோம், நமக்கு ஏதோ ஒரு ஃபோனோ பைக்கோ ஆசைப்படுறோம். நீ கிடச்ச பைக்கு உங்கள் அப்பா உனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு, அப்போ நீ எப்படி இருப்பா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பியா? அந்த மகிழ்ச்சி தான் அங்கே வந்து நுகர்வு அப்படின்னு அர்த்தம். நுகர்வு அல்லது நுகர்ச்சின்னு சொல்லுவாங்க. என்னது நுகர்ச்சி? மனித விருப்பங்களே அதான் முக்கியமான ஒன்று. நம்ம விரும்புகிறத நமக்கு கிடச்சிட்டு அப்போ நம்ம எப்படி இருப்போம்? ரொம்ப ஜாலியாக இருப்போம், ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அப்படிதான் உண்மை. அப்போ மனித விருப்பத்தை பூர்த்தி செய்வது என்ன ஆன்சரு? நுகர்வு. நுகர்வு அல்லது நுகர்ச்சின்னு சொல்லுவோம், ரெண்டுமே ஒன்றுதான். நுகர்ச்சினா என்ன அப்படின்னு அது மகிழ்ச்சி அப்படின்னு அது நமக்கு எதுவுமே யோசிச்சோம். நுகர்ச்சினது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மனித விருப்பத்தை பூர்த்தி செய்வது என்ன ஆன்சரு? நுகர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. நுகர்வுக்குன்னு என்ன அர்த்தம்? நுகர்ச்சி அல்லது எனது மகிழ்ச்சின்னு சொல்லிக்கொடுவாங்க. சரிங்களா? அது முக்கியமான ஒன்று. அடுத்து பாருங்கள், உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது. நல்லா கொஸ்டின் புரிஞ்சுக்கணும், உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது. என்ன தொழில் அப்படின்னா முதல் நிலை தொழில். நல்லா கவனிச்சுக்கோங்க, தொழில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தொழில் இருக்குது, முதல் நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில், கடைசி பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா மூன்றாம் நிலை தொழில். இந்த மூணு தொழில்கள்லாம் என்னது ஏன் வச்சுக்கலாமா? முதல் நிலை தொழில் அப்படின்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய எனது மூலப்பொருட்கள். எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை, அரிசி இருக்கா, இல்லைன்னா பருத்தி, இல்லைன்னா கரும்பு, எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயம் இருக்காங்களா, விவசாயால் விளைக்கக்கூடியது. அதுக்கு பாருங்கள், தண்ணி, மழை பெய்யுமா? இயற்கை குறையேறுமா? சூரிய ஒளி இயற்கை குறையேறுமா? இப்படி பண்ணலையா? இந்த மாதிரி வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய எல்லாமே எங்கே வந்துடுது அப்படின்னா முதல் நிலை தொழில். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இருக்குல்ல, அந்த முதல் நிலத்தில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, முடிவுச்ச பொருளாக மாற்றுவாங்க. அது என்ன முடிவுச்ச பொருளாக? எக்ஸாம்பிளுக்கு கோதுமை விளைஞ்சிருச்சு, கோதுமை என்ன பண்ணாங்கன்னா என்னது தொழிற்சாலையை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்கட்டாக மாற்றுறாங்களா? அப்போ பிஸ்கட்டாக மாற்றுனா அதுக்கு என்ன பேர்? தொழில். என்ன தொழில்? இரண்டாம் நிலை தொழில். அப்போ முதல் நிலை தொழில் அப்படின்னா மூலப்பொருள் உற்பத்தி பண்ணுறாங்க. என்ன பொருள் பண்ணுறாங்க? மூலப்பொருள். கோதுமை அப்படிங்கிறது மூலப்பொருள். அந்த கோதுமை என்னவா மாறுது அப்படின்னா என்னது பிஸ்கட்டாக மாறுது. அப்போ பிஸ்கட் அப்படிங்கிறது வந்து முடிவுச்ச பொருள். சில புரிஞ்சா? அப்போ உற்பத்தி பண்ண பொருள் என்ன பண்ணுதாங்க, முடிவுச்ச பொருளாக மாற்றுறாங்களா? அப்போ முடிவுச்ச பொருளுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா இரண்டாம் நிலை தொழில். அந்த முடிவுச்ச பொருளை என்ன பண்ணுறாங்க, நுகர்வோருக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. பார்த்தீங்களா, பிஸ்கட் தயாரித்து அங்கே உட்காந்துருமா? அதை என்ன பண்ணணும், கொண்டு போய் சேல்ஸ் பண்ணணும். அப்படி சேல்ஸ் பண்ணக்கூடியதுக்கு பேர் வந்து மூன்றாம் நிலை தொழில். முதலே மூணே கான்செப்ட் தான், ஜஸ்ட் புரிஞ்சால் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. உற்பத்தி பண்ணுறாங்க, எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோதுமை, கோதுமை அப்படிங்கிறது முதல் நிலை தொழில். அந்த கோதுமையை பிஸ்கட்டாக மாற்றினது இரண்டாம் நிலை தொழில். அந்த பிஸ்கட்டை பண்ணுறாங்க தொழிற்சாலை என்ன பண்ணாங்கன்னா அது நுகர்வோருக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. பார்த்தீங்களா, அதுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா அது மூன்றாம் நிலை தொழில். இல்லை அப்படின்னா பருத்தி, பருத்திங்கிறது முதல் நிலை தொழில். அது என்ன மாற்றுறாங்க, ட்ரெஸ்ஸாக மாற்றுறமா, ஆடையாக மாற்றுறமா? அப்போ ஜவுளி தொழில்கள். அப்போ ஆடையாக மாற்றினா இரண்டாம் நிலை தொழில். அந்த ஆடை எங்கே வருது அப்படின்னா கடைக்கு சேல்ஸுக்கு போகிறது, அதை கொண்டு போகிறாங்களா? அதான் என்னது மூன்றாம் நிலை தொழில்னு சொல்லிக்கிடுவாங்க. ஜஸ்ட்டு மூணு கான்செப்ட் தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, உணவு தேவைக்கும். அப்போ உணவு தேவைப்படுதா? அப்போ உணவு தேவை அப்படின்னா பருத்தி முதல் நிலை தொழிலா? இதான மூலப்பொருள். அப்படி இதான் மூலப்பொருள். மூலப்பொருள் என்ன அர்த்தம், ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறாங்களா, அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அது வேற ஏதாச்சும் பொருளை பண்ணாங்கன்னா அது என்னது முடிவுச்ச பொருள்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த முடிவுச்ச பொருளுக்கு என்ன வேணும் அப்படின்னா மூலப்பொருள் வேணும்னு சொல்லிக்கிடுவாங்க. உணவு தேவைக்கு சாப்பிடணுமா, பருத்தி கோதுமை எல்லாம் வச்சுக்கலாம், பருத்தி கோதுமை வச்சுக்கலாமா? இதானது
உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் என்ன பண்ணுறாங்க கோதுமையை பிஸ்கட்டாக மாற்றுறாங்க. சரியா, உணவு தேவைக்கும் கோதுமையை என்ன பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி கூட சாப்பிட்டுக்கலாம். அப்போ உணவு தேவைக்கும் கோதுமை தான் அந்த இதை என்ன பண்ணுறாங்கன்னா என்னது தொழிலுக்கு பயன்படுத்துறாங்க. அப்போ என்னது பிஸ்கட்டாக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க, பண்ணுறாங்களா? அதானது உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி பண்ணனா அது என்ன தொழில், முதல் நிலை தொழில். என்ன தொழில், முதல் நிலை தொழில் சொல்லுவாங்க. ஓகே, மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருளாக மாற்றுவது. என்ன மூலப்பொருள் படித்தோமா, எக்ஸாம்பிளுக்கு கரும்பு. கரும்பு அப்படிங்கிறது மூலப்பொருள். இங்கேருந்து நம்ம என்ன உருவாக்குறோம் அப்படின்னா பயன்பாட்டு பொருள். சர்க்கரை உருவாக்குறோமா, ஜீனி உருவாக்குற பார்த்தீங்களா, அதான் அப்புறம் என்னது முடிவுச்ச பொருள் இல்லை, என்னது பயன்பாட்டு பொருள். முடிவுச்ச பயன்பாட்டு ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா, அப்போ மூலப்பொருள் அப்படிங்கிறது கரும்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சது பருத்தி வச்சுக்கோங்க. பருத்தி அப்படிங்கிறது மூலப்பொருள். அடுத்து அதை என்ன மாற்றுறாங்க, ஆடைகளாக மாற்றுறாங்க. அது என்னது அப்படின்னா பயன்பாட்டு பொருளாக மாற்றுறாங்க. அப்போ இதில் எந்த எதாவது பொருளாக வச்சுக்கோங்க, நமக்கு புரிய மாதிரி தான், அவ்வளோதான் கான்செப்ட். சரிங்களா, அப்போ மூலப்பொருட்களை என்ன பண்ணுறாங்க, பயன்பாட்டு பொருளை மாற்றினா அதுக்கு என்ன பேர், இரண்டாம் நிலை தொழில். சரியா, செகண்டரி ஜாப்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மங்க பாருங்க, தேவையான பொருட்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் சேவையை வழங்கும் துறை. கோதுமை அதை பிஸ்கட்டை மாற்றியாச்சு, இப்போ பிஸ்கட் எங்கே இருக்குன்னா கம்மியில் இருக்குது, அதை எங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னா கடைக்கு கொண்டு போய் சேல்ஸ் கொண்டு வராங்க. அந்த சேவைக்கு பேர் தான் சேவை அப்படின்னு பேர். அப்படி சேவை வழங்குறாங்களோ அதானது தேவையான பொருட்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் சேவையை வழங்கும் துறை. என்ன துறை, சேவைத்துறை. சேவைத்துறை, மூன்றாம் நிலைத்துறை அல்லது பணிகள் துறை, மூணுமே ஒன்று தான். மூன்றாம் நிலை தொழில் அல்லது பணிகள் துறை அல்லது என்னது சேவைத்துறை, எல்லா பேரும் ஒன்று தான். மூணாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இப்போ யார் சொல்லலாமா, முதல் நிலை தொழில் என்ன அர்த்தம், மூலப்பொருட்கள், எடுத்துக்காட்டுக்கு பருத்தி இல்லை அப்படின்னா கரும்பு இல்லை அப்படின்னா கோதுமை. அதை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மூலப்பொருளை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒரு வந்து முடிவுச்ச பொருள், அதானது ஃபினிஷ்டு பொருள்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு ஒரு முடிவுச்ச பொருளை உருவாக்கியிருப்பாங்க. இப்போ கோதுமை அப்படின்னா பிஸ்கட்டு, அரிசி. அரிசி என்ன பண்ணுறாங்கன்னா என்னது, நம்ம மாவு சாப்பிட்றோமா, தோசை சாப்பிடமா, இட்லி தோசைங்கிறது, அப்போ மாவுங்கிறது இல்லை. பருத்தி அப்படின்னா ஆடை தயாரிக்கிறது, கரும்பு அப்படின்னா சர்க்கரை என்ன பண்ணுறாங்க, மாற்றிருந்தாங்க. அப்போ மூலப்பொருளுங்கிறது விவசாய பொருள் உற்பத்தி பண்ணுறாங்க, அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா என்னது உற்பத்தி பண்ணாங்க, அதாவது முடிவுச்ச பொருளாக மாற்றினாங்க. அது என்ன சாப்பா, என்ன சாப்பு, இரண்டாம் நிலைத்தொழில். அந்த முடிவுச்ச பொருள் என்ன பண்ணுறாங்கன்னா என்னது தொழிற்சாலைகளில் இருந்து கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா கடைக்கு சேல்ஸுக்கு கொண்டு வராங்க, நுகர்வோருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமா. அப்படி சேர்க்கக்கூடிய பணிக்கு என்ன பேர் அப்படின்னா என்னது மூன்றாம் நிலைத்தொழில். அது மூணு பேர், என்ன பேர்லாம், மூன்றாம் நிலைத்தொழில், பணிகள் துறை அல்லது என்னது சேவைத்துறை, மூணு பேர் ஒரே தான் குறிக்கக்கூடிய. சரியா, ஓகே, அடுத்து பாருங்க, தேன் சேகரித்தல். சரி, அதுக்கு முன்னே என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா இந்த மூணு ஜாப் இருக்கா, முதல் நிலை தொழில் அப்படின்னா அங்கே என்னென்ன தொழில்கள்லாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கூடோமா. முதல் நிலை தொழிலெலாம் யார் வருவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விவசாயம். ஃபஸ்ட்டு என்னது விவசாயம், விவசாயம், மீன் பிடிக்கிறது, காடுகள், அடுத்து கால்நடை பராமரிப்பு, கால்நடை பராமரிப்பு நிறைய இருக்குது. இது பக்கத்தில் என்னன்னது சுரங்கத்தொழில் ஈடுபடுதல், சுரங்கத்தொழிலில் ஈடுபடக்கூடியது. இது எல்லாமே என்ன தொழில் அப்படின்னா முதல் நிலைத்தொழில் வரக்கூடிய தொழில்களுக்கு எடுத்துக்காட்டு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணுவாங்க நமக்கு பொறுத்துக்கிறதுக்கு அல்லது அதில் பொறுத்தும் கேட்கலாம். சரிங்களா, முதல் நிலை தொழிலுக்கு எடுத்துக்காட்டு எடுக்கலாம் அப்படின்னா விவசாயம், அது பாருங்கள் மீன் பிடிக்கக்கூடியது, அடுத்து காடுகள், கால்நடை பராமரிப்பு அப்படிங்கிறது, அடுத்து என்னது சுரங்கத் தொழிலில் ஈடுபடக்கூடியது. இதெல்லாம் எங்கே வந்துடுது, முதல் நிலை தொழிலில் வரக்கூடிய ஒரு ஜாப். இதே மாதிரியே இரண்டாம் நிலை தொழில், செகண்டரி ஜாப் அப்படின்னா அங்கே என்னென்ன தொழிலாம் வரப்போகுது அப்படின்னா தொழிற்சாலைகள், இரும்பு எக்கு தொழிற்சாலைகள், ஜவுளி தொழிற்சாலைகள், சர்க்கரை தொழிற்சாலைகள் எல்லாம் இருக்கலாம், எல்லா தொழிற்சாலைகளும் எங்கிறது செகண்டரி ஜாப்பாக வரக்கூடியது இரண்டாம் நிலை தொழில். மூன்றாம் நிலை தொழில் சரிங்களா, அதானது சேவைத்துறைகள் அல்லது இருந்தால் அப்படின்னா பணிகள் துறை. அங்கே என்னென்ன தொழில்கள்லாம் வருது அப்படின்னா வங்கிகள், போக்குவரத்துகள், தொலைத்தொடர்பு சாதனங்கள். வங்கிகள், போக்குவரத்து, தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாமே எங்கே வந்தது அப்படின்னா மூன்றாம் நிலைத்தொழிலில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஜாப்ஸ். மறுபடி பார்க்கலாமா, அப்போ முதல் நிலை தொழில் அப்படின்னு என்னது மீன் பிடிக்கிறது, விவசாயம்,
கால்நடை பராமரிக்கிறது, அடுத்தது காடுகள், அடுத்தது சுரங்க தொழிலில் ஈடுபடக்கூடியது சரிங்களா. இது வந்து முதல் நிலை தொழில். இரண்டாம் நிலை தொழில் அப்புறம் என்னது, தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு போகிறது. இரும்பு எக்கு தொழிற்சாலைகள், ஜவுளி தொழிற்சாலைகள், சணல் தொழிற்சாலைகள், சிமெண்ட் தொழிற்சாலைகள் இருக்கா இல்லையா. அப்போ தொழிற்சாலைகள் என்ன ஆன்சர், அப்போ நமக்கு என்ன ஆன்சர், இரண்டாம் நிலை தொழில். அதே மாதிரி மூன்றாம் நிலை தொழில் அங்கே என்ன அப்படின்னா என்னது, வங்கிகள், போக்குவரத்து துறை அப்படிங்கிறது, அடுத்தது தகவல் தொடர்பு சாதனங்கள், எல்லாமே வந்துடுமா, தொலை தொடர்பு சாதனங்கள் சரிங்களா, முக்கியமான ஒன்று. இதில் தேன் சேகரித்தல் அப்படிங்கிறது புக்பா குவஸ்டின் சரியா. தேன் சேகரித்தல் என்பது என்ன தொழில் அப்படின்னா முதலில் தொழில். என்னது, தேன் எங்கே இருக்குது, காட்டில் இருக்கும். தேன் எங்கே இருக்குது, காட்டில். நம்மளா போய் தேனை உருவா காட்டில் உருவாக்குறோம், அதுவாக இயற்கையாக என்ன பண்ணுது, தேனை வந்து உருவாக்குறது சரியா. அப்போ இயற்கையாக கிடைக்கக்கூடிய எல்லா பொருளும் என்ன சொல்லுது அப்படின்னா முதல் நிலை, என்னதாப்பு ப்ரைமரி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க சரியா. அப்போ தேன் சேகரித்தல் என்ன சாப்பு, முதல் நிலை தொழில்கள். இதே மாதிரி உணவு பதப்படுத்துதல், உணவு பதப்படுத்துதல் அப்படின்னா இரண்டாம் நிலை தொழில். அது என்ன சார் உணவு பதப்படுத்துதல் அப்படின்னா, உற்பத்தி பண்ணக்கூடிய உணவை என்ன பண்ணுவாங்கன்னா, என்னது வருங்கால தேவைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சேர்த்து வைப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு நெல் கோதுமை என்ன பண்ணுறாங்கன்னா உற்பத்தி பண்ணிருக்காங்களா, அந்த உற்பத்தி பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு சூழலில் நமக்கு என்னைக்காச்சும் தேவை, அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போ நமக்கு என்ன பயன்படுத்தக்கூடிய ஒரு கான்செப்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற பாரு, இப்போ ஃபஸ்ட் மந்த் இருக்கா, என்ன பண்ணுறாங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் என்ன பண்ணுறாங்க, இந்த மூணு மாதம் என்ன நமக்கு என்ன பண்ணுறாங்க, நெல் வந்து அறுவடை பண்ணுறாங்க சரியா. அந்த அறுவடை பண்ண நெல் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி என்ன பண்ணுவாங்க, குடோனில் சேர்த்து வச்சுருப்பாங்க. நமக்கு என்றைக்கு பஞ்சம் வருதோ, என்றைக்கு மழை பெஞ்சு என்ன பண்ணுறது அப்படின்னா அப்படியே ரொம்ப பேருமா, அப்போது நமக்கு எப்போ வந்து உணவு தேவைப்படுதோ அப்போ என்ன பண்ண, அதானது எதிர்கால தேவைகளுக்காக என்ன பண்ணுவாங்க, அதை வந்து பதுக்கி வச்சுருப்பாங்க குடோனில். அதானது உணவு பதப்படுத்தல் அப்படின்னு கான்செப்ட். அது என்ன தொழில் அப்படின்னா இரண்டாம் நிலை தொழில். என்ன தொழில், இரண்டாம் நிலை தொழில். அப்போது தேன் சேகரித்தல் அப்படின்னா முதல் நிலை தொழில், ரெண்டாவது என்னது உணவு பதப்படுத்தல், அதானது உணவு என்ன பண்ணுறாங்கன்னா பதுக்கி வைக்கிறாங்க சரிங்களா. அதானது இப்போ நம்ம வந்து உற்பத்தி பண்ணியாச்சு, நமக்கு இப்போ தேவை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, நமக்கு எப்போ தேவைப்படுதோ, அதான் அந்த எதிர்கால தேவைகளுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சேர்த்து வைக்கிறோமா, அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா இரண்டாம் நிலை தொழில், அதானது உணவு பதப்படுத்தல் சொல்லுவாங்க. ஓகே சரி, அடுத்து பாருங்கள், அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடியிலிருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருட்களுக்கு என்ன பேர் அப்படின்னா நுகர்வோர் பொருள். ஏன்னா கடைக்கு போகிற, கடைக்கு போய் யார் பொருள் வாங்கதான், நம்ம தான் வாங்குகிறோம், நமக்கு என்ன பேர், நுகர்வோர்னு சொல்லுவாங்க. என்ன பேர் நமக்கு, என்ன பேர், நமக்கு பேர் வந்து நுகர்வோர்னு சொல்லுவாங்க அதானே சரியா. அப்போது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய உனக்கு என்ன தேவைப்படுது இன்னைக்கு டேட்டில், அதானது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடியிலிருந்து, அங்காடி அப்படின்னா கடை, கடைக்கு போய் சாமான் வாங்குறாலாம், பருப்பு என்ன வாங்குறலாம், அதானது அங்காடிங்க வாங்கி பயன்படுத்தும் பொருட்கள் என்ன பொருள், நுகர்வோர் பொருள். ஏன்னா யார் பயன்படுத்துகிறா, நுகர்வோர், இதுதான் பயன்படுத்துகிற. அப்போ நீங்கள் என்ன அர்த்தம்னா நுகர்வோர்னு சொல்லுவோம். என்னது நீங்கள், என்னது நுகர்வோர். என்ன பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு அரிசி இல்லைன்னா துணி இல்லைன்னா மிதிவண்டி அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் சரியா. இப்போ இன்னொன்று, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போ அப்படின்னா 1986 போடப்பட்டது சரியா. நுகர்வோ பாதுகாப்பு சட்டம் எந்த வருஷம், 1986. இப்போ நடைமுறைப்படுத்தப்படுது எப்போனா 1987 பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அப்போ நுகர்வோ பாதுகாப்பு சட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 1986. இப்போ நடைமுறைப்படுத்தும் எப்போ அப்படின்னா எப்போ, 1987 பண்ணியிருப்பாங்க. ஓகே வெரி குட். அடுத்து பாருங்கள், தொழில்களில் முதன்மையானது என்ன அப்படின்னா விவசாயம் சரியா. நமக்கு இருக்கலே இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு ஜாப் தான், ப்ரைமரி ஜாப் தான், அதானது முதல் நிலத்தில். அந்த முதல் நிலத்தொழிலில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னது விவசாயம் தான். என்ன விவசாயம் அப்படின்னா, இப்போ இந்தியா இருக்கா, இந்தியாவில் 100% மக்கள் வாழ்கிறாங்களா, வாழ்வாங்களாப்பா, அது நம்ம கவனி பிரச்சனை கிடையாது. 100% மக்களில் 60% மேலே என்ன பண்ணுறாங்க, நம்ம மக்கள் பண்ணுறாங்க விவசாயம் தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்குல்ல ஜிடிபியில், அந்த ஜிடிபியில் இந்தியாவில் 100% எவ்வளோ பங்கு இருக்குது அப்படின்னா என்னது, வெறும் 15% கீழே தான் இருக்குது. இதில் பிரச்சனை இருக்குது, 15% கீழே தான் இருக்குது. இப்போ நல்லா பாருங்கள், 100% இருக்குது இந்தியாவில், 100% மக்கள்ல என்ன பண்ணுறாங்க, 60% மேலே என்ன பண்ணுறாங்க விவசாயத்தான் பண்ணுறாங்க. இப்போ ஆனால் இன்கம் வருதா அப்படின்னா இன்கமே வரமாட்டேங்க. அப்போ இன்கம் எவ்வளோ வருது அப்படின்னா என்னது, 15% கீழே தான் எனது இன்கம் வருதுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேவா, சரி தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. அடுத்தது, க
கையில் கிடைக்கும் வருமானம், அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். கையில் கிடைக்கும் வருமானத்தில் நுகர்வுக்கு செலவு செய்தது போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் ஒரு தொகை. என்ன கொடுத்துருக்காங்க? கையில் கிடைக்கும் வருமானம். நீ சம்பளம் வாங்குத, எக்ஸாம்பிளுக்கு 1000 ரூபா சம்பளம் வாங்குத, அதானது கையில் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் நுகர்வு செலவுக்காக. இதுக்காண்டி உன்னோட மகிழ்ச்சிக்காக நீ என்ன பண்ணுற, செலவு பண்ணுறலாம். எக்ஸாம்பிளுக்கு 800 ரூபா செலவு பண்ணிட்டேன் இந்த மாதத்தில், உனக்கு ஒரு மாதம் சம்பளம் 1000 ரூபா கொடுக்குறாங்க, நீ அதை என்ன பண்ணிட்ட, நுகர்வு செலவுக்காக உன்னுடைய செலவுக்கு என்ன பண்ணுற, ஒரு 800 ரூபா செலவு பண்ணிட்ட. செய்தது போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படக்கூடிய தொகை. அப்போ பேலன்ஸ் 200 ரூபா இருக்கா, நீ என்ன பண்ணுற, 200 ரூபாயா சேவிங்ஸ் பண்ணி வைக்கக்கூடிய. அப்போ என்னது, எதிர்கால தேவைகளுக்காக ஒதுக்கப்படக்கூடிய தொகைக்கு என்ன பேர் அப்படின்னா, என்ன பேர், சேமிப்பு அப்படின்னு பேர். என்ன பேர், சேமிப்பு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, என்னது, தொழிற்சாலைகள் 4 பிரிக்கிறாங்க. ஒன்று வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள், ஒன்று காடுகள் சார்ந்த தொழிற்சாலைகள், அடுத்து என்னது கனிம தொழிற்சாலைகள், அடுத்து என்னது கடல் சார்ந்த தொழிற்சாலைகள். சரிங்களா, என்ன பண்ணுறாங்க, தொழிற்சாலை என்ன பண்ணாங்க, அதோட உற்பத்தி இருக்குல்ல, அந்த உற்பத்தி அடிப்பை என்ன பண்ணுறாங்க, 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. முதல் டைப் பார்த்திங்க அப்படின்னா வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள், அப்போ என்னது விவசாயம் சம்மந்தப்பட்டதாக இருக்க போகுது. அப்போ என்னது, பருத்தி, சர்க்கரை, அடுத்த என்னது உணவு வந்து புதப்படுத்துதல். படிச்சியாக இருக்கா, பருத்திங்கிறது உணவுப் பொருள், சர்க்கரைங்கிறது உணவுப் பொருள் தான். இது என்ன பண்ணுறாங்கன்னா உணவு பதப்படுத்துதல். யாவும் இருக்கா, படிச்சியாக இருக்கா, இப்போ நமக்கு வந்து அதிகமான விளைச்சல் வரும், அதை நம்ம என்ன பண்ணுவோம், சேர்த்து வச்சு என்ன பண்ணுவோம், நம்ம பின்ன என்ன பண்ணோம் அப்படின்னா பயன்படுத்துவோம், அதானது உணவு பதப்படுத்துதல் சொல்லுவாங்க. சரி ஓகே, அப்போ வேளாண் அப்படின்னா என்னது, அப்படின்னா பருத்தி, சர்க்கரை, உணவு பதப்படுத்தல். அதே மாதிரி காடுகள் சார்ந்த தொழிற்சாலைகள் பாருங்கள், காகித தொழில் இல்லை அப்படின்னா மரச்சாமான்கள், காட்டில் மரத்தை விட்டுதான், அதை என்ன பண்ணுறோம், டேபிளோ இல்லை இந்த வீட்டில் என்ன பண்ணுறோம், கட்டில் செஞ்சு போடுறோமா, அதானது மரச்சாமான்கள். இல்லை அப்படின்னா கட்டுமான பொருட்கள், என்ன பண்ணுறோம், வீடு கட்டுறோம், ஜன்னல் விடுதோமா, அதானது கட்டுமான பொருட்களுங்கிறது. சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது வேளாண் அடிப்படை தொழில்கள், பருத்தி சர்க்கரை உணவு பதப்படுத்தல். ரெண்டாவது அல்லது காடுகள் சார்ந்த தொழிற்சாலைகள், காட்டில் கிடைக்கக்கூடியது, அதானது காகித தொழில்கள், மரச்சாமான்கள், இதனது கட்டுமான பொருட்கள் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது கனிம தொழிற்சாலைகள், அப்போ என்னது பூமிக்கு அடியில் இருக்கலாம், அதானது அப்படின்னா கனிம தொழிற்சாலைகள். சரிங்களா, அதில் என்னது சிமெண்டு, இரும்பு, அலுமினியம் நிறைய வரக்கூடிய கான்செப்ட் கனிமங்கள் சொல்லுவாங்க. சரிங்களா, சரி, கடைசி என்ன அப்படின்னா கடல் சார் தொழிற்சாலைகள், கடலில் கிடைக்கும்ல, கடலில் கிடைக்கக்கூடிய பொருள் இருக்குல்ல, எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னது மீன், முத்து, பவளம் இருக்கா இல்லையா, அதை என்ன பண்ணுவாங்க, கடல் உணவை பதப்படுத்துதல், அதானது கடல் சார் உணவுகள். சரியா, அப்போ 4 வகை போடும், வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள், ரெண்டாவது காடு சார்ந்த தொழிற்சாலைகள், அடுத்தது கனிம தொழிற்சாலைகள், கடைசியானது கடல் சார் தொழிற்சாலைகள். சரி ஓகே, அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர். சரியா, முக்கியமான குவஸ்டின் புக்கில் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த ஃபிகரையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒட்டுமொத்த உலக அளவில், வேர்ல்டு லெவலில், உலக அளவில் நகரங்கள் இருக்குல்ல, நகரங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 50%. அது என்ன நகரம் கிராமம் புரியலையே சார் அப்படின்னா, கிராமம் அப்படின்னா என்ன அர்த்தம், சரிங்களா, கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். சரிங்களா, கிராமங்களில் எல்லா பொருளும் கிடைக்காது. இப்போ நகரம் என்ன கிடைக்குது, கிராமங்களில் என்ன பொருள்லாம் கிடைக்கல, அதில் எங்கே கிடைக்குது, நகரங்களில் என்னது அதிகமாக கிடைக்குது. சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிராமங்களை பாருங்கள், என்ன பண்ணுவாங்க, கிராமங்களில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த அயன் பாக்ஸ் கடை, அயன் கடை அயன் பண்ணுறாங்களா, அந்த அயன் பண்ணுற கடலாம் என்ன அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா, ஆனால் அதே இது நகரங்களை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், இருக்குமா இருக்காதா. அதே மாதிரி கிராமங்கள் பாருங்கள், கடைகள் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுருப்பாங்க, பழசர் கடையை, மளிகை கடை ஏழு பண்ணுவாங்க, ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நகரங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் என்னது வருஷக்கா இருக்கும், இருக்குமா இருக்காதா, அதானது கிராமத்துக்கும் நகரத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். சரிங்களா, அப்போ உலகத்தில் பாருங்கள், உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதத்திற்கு அதிகமான மக்கள்ங்கிறது நகரங்களில் வாழ்கிறாங்க, எத்தனை சதவீதம், 50%. இதை எங்கே கேட்குறாங்க, தமிழ்நாடு கேட்குறாங்க. மேலே பாருங்கள், தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்றாங்க, எத்தனை பர்சன்டேஜ், 47%. ரெண்டுமே என்னது நமக்கு புக்கில் கொடுத்துருக்கா, கொஞ்சம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டான ஒரு பாயிண்ட், மறுபடி படிக்க பாருங்கள், தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கிறார்கள், எத்தனை சதவீத பேர், 47%. அதே மாதிரி எங்கே அப்படின்னா உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதத்திற்கு அதிகமான மக்கள் நகரங்களில் வாழ்கிறது, எத்தனை சதவீதர்கள், 50%க்கும் மேலே வாழ்கிறாங்க. ஓகேவா, சரி,
அடுத்து பாருங்க உற்பத்தியை பொறுத்து பயன்பாட்டின் வகை என்ன பண்ணுறாங்க ப்ராடக்ட்டுக்கெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்களா அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய என்ன பண்ணுறாங்க மூணு டைப்ஸாக பிரிக்கிறாங்க ஒன்று வடிவ பயன்பாடு இட பயன்பாடு கால பயன்பாடு அது என்ன வடிவ பயன்பாடு அப்படின்னா உற்பத்தி பண்ணுறாங்களா மூலப்பொருள் அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய மூலப்பொருள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வடிவத்தை வந்து மாற்றிடுவாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பருத்தி அப்படிங்கிறது வந்து உற்பத்தி பொருளா அது என்னவா மாறுது டிசைன் டிசைனாக ஆடையாக மாற்றுறாங்களா மொதல் பதிலையா அப்போ அதான் என்ன அப்படின்னா வடிவ பயன்பாடு உற்பத்தி பண்ண பொருள் என்ன பண்ணுறாங்க அதோட வடிவத்தை வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க என்ன பண்ணுவாங்க ஷேப்பை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி அமைச்சிருவாங்க அதானது பருத்திங்கிறது உற்பத்தி பொருள் அதை என்ன பண்ணுறாங்க டிசைன் டிசைனாக ஆடையாக மாற்றுறாங்க அதானது வடிவ பயன்பாடு கொடுக்குறாங்களா வடிவம்னா ஷேப் அப்படின்னு அர்த்தம் என்ன பண்ணுவாங்க ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க ஓகே ரெண்டாவது இட பயன்பாடு என்ன என்ன அர்த்தம் சரிங்களா இட பயன்பாடு அப்படின்னா உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் வேறு அதோடைய தேவைகள் இருக்கக்கூடிய இடம் வேறையாக இருக்கும் சரிங்களா இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஆப்பிள் பார்த்துக்கோமா அது எங்கே தான் விளையும் காஷ்மீர் தான் விளையும் நம்ம சாப்பிட முடியுமா சாப்பிட்லாம் அப்போ என்ன பண்ணுவாங்க அதை என்ன பண்ணுவாங்க இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா அதே மாதிரி திண்டுக்கல் போட்டு என்ன பண்ணுவாங்க அங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னு எல்லா பக்கமும் என்ன பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்க அப்போ உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் வேறு அதோடைய தேவைகள் இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா வேறையாக இருக்கக்கூடிய இடம் சரி அதானது இடம் பயன்பாடுன்னு சொல்லுவாங்க அப்போ காஷ்மீர் ஆப்பிள் என்ன பண்ணுறாங்க காஷ்மீரில் தான் உற்பத்தி பண்ணுவாங்க அதை எங்கே சாப்பிடுவோம் தமிழ்நாட்டில் சாப்பிட்டுருக்குறோம் அப்போ என்ன பண்ணுறாங்க அங்கே என்ன பண்ணுவாங்க அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அதானது இடம் விட்டு இடம் மாற்றுவாங்க அதானது இடம் பயன்பாடுன்னு சொல்லுவாங்க காஷ்மீர் ஆப்பிள் சரிங்களா சரி கால பயன்பாடு இது என்ன கால பயன்பாடு அப்படின்னா என்ன பண்ணுவோம் பதப்படுத்துறது தான் என்ன பண்ணுவோம் இந்த நமக்கு என்ன நமக்கு இன்றைக்கி என்ன பண்ணணும் ஏதோ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணியாச்சு நெல்லையோ கோதுமையோ உற்பத்தி பண்ணியாச்சு சரியா அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படி சேர்த்து வச்சுருப்போம் சேர்த்து வச்சு நமக்கு என்றைக்கு டைட் ஆகுதோ நமக்கு என்றைக்கு பஞ்சம்னு வருதோ நம்ம அப்போ அதை என்ன பண்ணுவோம் எடுத்து வந்து யூஸ் பண்ணுவோம் அதானது கால பயன்பாடு தேவைக்கு ஏற்ப எதிர்கால தேவைக்கு ஏற்ப எப்போ எதிர்காலத்தில் நம்ம தேவைக்கு ஏற்ப என்ன பண்ணுவோம் நம்ம அதை பயன்படுத்துவோம் அதானது கால பயன்பாடு சொல்லுவாங்க மொத்த மூணு பயன்பாடு தான் ஃபஸ்ட்டு வடிவ என்ன பண்ணுறாங்க அதோடைய என்ன பண்ணுறாங்க உற்பத்தி பண்ணுவாங்களா மூல அதை என்ன பண்ணாங்க அதோடய வடிவத்தை வந்து மாற்றுறாங்க அதானது பருத்தி என்ன பண்ணுறாங்கன்னா ஆடை என்ன பண்ணுறாங்க சேஞ்ச் பண்ணுறாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா இட பயன்பாடு உற்பத்தி பண்ணக்கூடியது வேறு இடம் புரிஞ்சா அதோடைய தேவைகள் இருக்கக்கூடிய இடம் வேறு இடம் அப்போ என்ன பண்ணுவாங்க அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதானது இட பயன்பாடு அப்படிங்கிறது மூணாவது பார்த்திங்க அப்படின்னா கால பயன்பாடு என்ன பண்ணுவாங்க உற்பத்தி பண்ணக்கூட அப்படி வந்து சேமித்து வச்சுருப்பாங்க அதை என்ன பண்ணுவாங்க எதிர்கால தேவைக்காக என்ன பண்ணுவாங்க பின்னாடி பயன்படுத்துவாங்க அதானது கால பயன்பாடுன்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து முக்கியமான ஒன்று உற்பத்தி வகைகள் அப்படியே படித்தோம் முதன்மை நிலை உற்பத்தி இரண்டாம் நிலை உற்பத்தி மூன்றாம் நிலை உற்பத்தி சரிங்களா இதில் என்ன படிக்க போகிறாங்க படித்தோம் இருக்கோ முதல் நிலை உற்பத்தியில் என்னென்னலாம் வருது என்னென்னலாம் வருது அப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விவசாயம் மீன் பிடிக்கிறது பிரச்சமா விவசாயம் மீன் பிடிக்கிறது கால்நடை பராமரிக்கிறது காடுகள் சரிங்களா அடுத்தது சுரங்க தொழிலில் ஈடுபடக்கூடிய பிரச்சமா சரி இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஜிடிபி அப்படின்னா என்ன அர்த்தம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்தியாவோட ஜிடிபியில் இந்த முதல்நிலை ஜாப் இருக்கா இந்த முதல்நிலை ஜாப்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்கம் வருது அப்படின்னா 15.87% சரியா ஜிடிபியில் இதே இந்தியா ஜிடிபி இருக்குல்ல இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் என்னது முதல் நிலையத்தில் உற்பத்தியிலேருந்து எவ்வளோ இன்கம் வந்து இந்தியாவுக்கு கிடைக்கும் அப்படின்னா 15.87% அதே மாதிரி இரண்டாம் நிலைத்தொழில் அப்போ என்ன அர்த்தம் தொழிற்சாலைகளில் அங்கேருந்து இந்தியாவுக்கு எவ்வளோவான இன்கம் வருது அப்படின்னா 29.74% கடைசி மூன்றாம் நிலைத்தொழிலில் பார்த்தீங்கன்னா 54.40% இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இது எல்லாமே எப்போ அப்படின்னா 2018-19 கணக்கெடுப்பில் 2018 கணக்கெடுப்பாங்களா அதோட ஜிடிபி லெவலில் கொடுத்துருக்காங்க பூக்கில் கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட் சரிங்களா அப்போ முதல்நிலை தொழிலில் ஜிடிபியோடைய மதிப்பு வந்து எவ்வளோ இந்தியாவுக்கு வருது அப்படின்னு எழுது 15.87% வருது இரண்டாம் நிலை தொழில் மூலமாக இந்தியாவோட ஜிடிபியில் எவ்வளோ கிடைக்குது 29.74% கிடைக்குது அதே மாதிரி மூன்றாம் நிலை தொழில் எவ்வளோ கிடைக்குது 54.40% கிடைக்குது பட் இது ஒரு முக்கியமான குவஸ்டின் முதல் நிலை தொழில்களை எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்
அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா சிவப்பு கழுத்து பட்டை பணியாளர்கள். சரியா, முதல் நிலை தொழில்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னா சிவப்பு கழுத்துப்பட்டை பணியாளர்கள். அதே மாதிரி இரண்டாம் நிலை பார்த்தீங்கள் இவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா நீல கழுத்துப்பட்டை பணியாளர்கள். என்ன கழுத்துப்பட்டை? நீல கழுத்துப்பட்டை பணியாளர்கள். அப்போ முதல் நிலை தொழில் என்ன பேர் அப்படின்னா சிவப்பு கழுத்துப்பட்டை பணியாளர்கள். இரண்டாம் நிலை தொழில் என்ன பேர் அப்படின்னா நீல கழுத்துப்பட்டை பணியாளர்கள். அதே மாதிரி மூன்றாம் நிலை தொழில் இவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா இளஞ்சிவப்பு. இளஞ்சிவப்பு கழுத்துப்பட்டை பணியாளர்கள், இளஞ்சிவப்பு கழுத்துப்பட்டை பணியாளர்கள். மறுபடி பாருங்க, ஃபஸ்ட்டு சிவப்பு சொன்னாங்களா, முதல் என்னது ஃபஸ்ட்டு சிவப்பு. முதல் நிலை தொழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னது சிவப்பு கழுத்துப்பட்டை பணியாளர்கள். அதே மாதிரியாக இரண்டாம் நிலை தொழில்கள் அவங்களை எப்படி கொடுத்தாங்க, நீல கழுத்துப்பட்டை பணியாளர்கள். கடைசி பார்த்தீங்கன்னா மூன்றாம் நிலை தொழில் அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா இளஞ்சிவப்பு கழுத்துப்பட்டை பணியாளர்கள். ஸோ இந்த மூணு பாயிண்ட்மே இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அப்போ முதல் நிலை ஜாப்பில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா விவசாயம், மீன் பிடிக்கிறது, அடுத்தது சுரங்கத்தை வழிபடுகிறது, காடுகள், அடுத்தது கால்நடை பராமரிப்புங்கிறது. இரண்டாம் நிலத்தில் யாரெல்லாம் வருவாங்கன்னா எல்லாமே தொழிற்சாலைகள், இரும்பு எக்கு தொழிற்சாலைகள், சிமெண்ட் தொழிற்சாலைகள், சர்க்கரை தொழிற்சாலைகள், பெருமாராதா எல்லாமே என்னது செகண்டரி ஜாப்பில். மூன்றாம் நிலையில் என்ன அப்படின்னா என்னது வங்கி தொழிற்சாலைகள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், இல்லை என்னது போக்குவரத்து சொல்லிக்கொடுவாங்க, எல்லாமே எங்கே வருது தேர்ட் ஜாப்பில். அப்போ முதல் நிலத்துறையில் இந்தியாவில் ஜிடிபிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்படின்னா என்னது 15.87%. ரெண்டாவது ஜாப் எவ்வளோ அப்படின்னா 29.74%. கடைசி ஜாப்பாக தான் என்னது பணிகள் துறை மூலமாக எவ்வளோ இன்கம் வருது 54.40%. அப்போ முதல் நிலத்தில் எப்படி அழைக்கிறாங்க, சிவப்பு கழுத்துப்பட்டை பணியாளர்கள். ரெண்டாவது ஜாப்புக்கு வந்து நீல கழுத்துப்பட்டை பணியாளர்கள். மூணாவதுக்கு என்ன பேர் அப்படின்னா இளம் சிவப்பு கழுத்துப்பட்டை பணியாளர்கள். சரியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேவா, இங்கே பாருங்க, நமது நாட்டின் மொத்த உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பது. நல்ல படிச்சு அவருக்கா, முதல் ஜாப்பில் 15.87, ரெண்டாவது ஜாப்பில் 29.74, கடைசி ஜாப்பில் 54.40. அப்போ எங்கே அதிகமாக இருக்குது, கடைசி ஜாப்பில். அப்போ நமது நாட்டின் மொத்த உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பது என்னது கடைசி நிலை, மூன்றாம் நிலை அல்லது சேவைத்துறை உற்பத்தி. யாருக்கா படித்தோமா? ஸோ ஓகே ரைட். அடுத்து பாருங்கள், நாடுகளின் செல்வம் என்ற புத்தகம் படித்தவருக்கா? ஃபஸ்ட்டு நாடுகளின் செல்வம் என்ற புத்தகத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னா யார், ஆடம் ஸ்மித். இது எந்த வருஷம் எழுதுனாங்க, 1776 எழுதியிருப்பாங்க. சரியா, அப்போ நாடுகளின் செல்வம் என்ற புத்தகத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னா யார், ஆடம் ஸ்மித். எந்த ஆண்டு, 1776. அடுத்து பாருங்க, வேலையினால் ஏற்படும் துன்பத்தை கருதாமல் கைமாற எதிர்பார்த்து முழுமையாகவோ பகுதியாகவோ உடல் அல்லது மனதால் பயன் கருதி மேற்கொள்ளும் முயற்சியே உழைப்பு என்று கூறியவர் யார் கேட்டிருக்காங்க? நல்லா படிக்கிற பாருங்க, வேலையினால் ஏற்படும் துன்பத்தை கருதாமல், வேலைக்கு போகிற நிறைய கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் ஏன் வேலைக்கு போகிறோம், கைமாறு எதிர்பார்த்து என்ன பண்ணோம், இன்கம் எதிர்பார்க்க போகிறோம், எதிர்பார்த்து ஒன்று முழு மனசாகவோ இல்லை என்னது வேண்டாம் ஒர்க் வேலை பார்க்குறோமா அதாவது பகுதியாகவோ உடல் அல்லது மனதால் என்னது பயன் கருதி மேற்கொள்ளும் முயற்சியே உழைப்பு அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா ஆல்பர்ட் மார்ஷல். யார் சொல்கிறா, ஆல்பர்ட் மார்ஷல். இவர் யார் அப்படின்னா நல இலக்கணத்தோடைய ஆசிரியர், நல இலக்கணத்தோடைய ஆசிரியர். அங்கே யாரும் இருக்கா பட்சமா, செல்வ இலக்கணத்தோடைய ஆசிரியர், செல்வ இலக்கண கோட்பாடுடைய ஆசிரியர் யாரு, ஆடம் ஸ்மித். அதே மாதிரியா நல இலக்கண கோட்பாடுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா யாரு, ஆல்பர்ட் மார்ஷல். யாரு, ஆல்பர்ட் மார்ஷல். ஓகே நல்லா பாருங்க, டாஸ் என்பது ஒரு உற்பத்தி காரணியாகும். என்னது, நிலம். உற்பத்தி காரணி மொத்தம் நாலு ஒன்றா இருக்குது, நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்புன்னு சொல்லுவாங்க. தொழில் அமைப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ உற்பத்தி காரணி நாலு, அந்த நாளில் முதன்மையானது பார்த்தீங்கன்னா உற்பத்தி, சரிதே நிலம் சொல்லுவாங்க. சரியா, அப்போ டேஸ் என்பது ஒரு உற்பத்தி காரணம், என்னது நிலம். அப்போ உற்பத்தி காரணிங்கிறது நாலு, நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா ரைட். அடுத்த கொடுத்துருக்காங்க ஒரு கோட்ஸ், இயற்கையின் கொடையை தவிர்த்து வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம். இயற்கையாக கிடைக்கலாம், இயற்கையாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை தவிர்த்து
அடுத்தது பிற வகை செல்வங்களை தவிர்த்து வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா யாரு மார்சல் யாரு மார்சல் சரியா என்ன அப்படின்னா புக்கில் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் படிச்சு வச்சுக்கோங்க ரைட் அது இதே மாதிரி தான் மூலதனத்தின் வடிவங்கள் சரியா மூலதனத்தின் வடிவங்கள் ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா அது மூணு டைப் பிரிக்கிறாங்க ஒன்று பருமப்பொருள் மூலதனம் என்னது பருமப்பொருள் மூலதனம் அல்லது என்னது பொருள் சார் மூலதனம் மூலதனம் என்ன அர்த்தம் அப்படின்னா என்னது ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய இன்வெஸ்ட் தான் அதுதானே உண்மை அதுதான் உண்மை சரி அப்போ பருமப்பொருள் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பொருள் சார் மூலதனம் எடுத்துக்காட்டுக்கு என்னது அலுவலகங்கள் அப்போ என்னது அங்கே பில்டிங் இருக்கா அப்போ என்ன உண்டு அதுக்கு வந்து ஒரு சோர்ஸ் இருக்குது சொத்து இருக்குது இல்லை அப்படின்னா இயந்திரங்கள் இல்லைனது இயந்திரங்கள் இல்லை அப்படின்னா என்னது தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரிஸ் சரியா என்ன அப்படின்னா மூலதனம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதோடைய ஒரு பொருள் சொல்லுவாங்க இப்போ ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னது ஃபேக்ட்ரி அப்படின்னது ஒரு பில்டிங் கட்டடம் தான் அப்போ அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்குது அதில் உள்ள இயந்திரங்கள் அது ஒரு மூலதனம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அப்படின்னது அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் இல்லை அப்படின்னா என்னது அலுவலகங்கள் ஆஃபீஸ் அப்போ அது என்ன உண்டு அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது அப்போ அதுக்கு பேர் தான் பொருள் சார் அது ஒரு பொருள் தானே அலுவலகம் அடுத்தது இயந்திரங்கள் எல்லாமே என்னது ஒரு பொருள் தான் அதான் அப்படின்னா பருமப்பொருள் மூலதனம் இல்லைனது பொருள் சார் மூலதனம்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் மூலதனம் அது என்ன பணம் மூலதனம் எல்லாமே என்ன அப்படின்னா வங்கி டிரான்சாக்ஷன் பணவியல் வளங்கள் இல்லைனது அல்லது பணவியல் வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன எடுத்துக்காட்டு வங்கி வைப்புகள் வங்கி வைப்புகள் பேங்க் டெபாசிட் பங்குகள் அல்லது பத்திரங்கள் எல்லாமே என்னது பண மூலதனம் அல்லது என்னது பணவிய வளங்களுக்கான எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவோம் என்னதுலாம் வங்கி வைப்பு பேங்க் டெபாசிட் பங்குகள் மச்சமானது பத்திரங்கள் எல்லாமே உண்டு அப்படின்னா காசு வந்து கட்டாயமாக எரிவானது வாங்குறதுக்கு மனித மூலதனம் நமக்கு என்ன மூலதனம் உனக்கு என்ன நல்லா பாரு அல்லது மனித திறன் வளங்கள் மனிதனுடைய சோர்ஸ் மனுஷனாக பிறந்து அவனுக்கு என்ன மூலதனம் இருக்குது அப்படின்னா முதல்ல கல்வி படிப்பு கட்டாயம் வேணும் அல்லது பயிற்சி மற்றும் சுகாதாரம் என்ன செய்யணும் உடலை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் இதானது மனித மூலதனம் அப்போ என்ன பண்ணுறாங்க மூலதனத்து வடிவங்கள் வந்து மூணு வகைப்படும் ஒன்று பருமப்பொருள் மூலதனம் அல்லது பண மூலதனம் இன்னொன்று என்னது மனித மூலதனம் அப்போ பருமப்பொருள் என்ன அப்படின்னா இயந்திரங்கள் தொழிற்சாலைகள் இல்லது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அலுவலகன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது பண மூலதனம் வங்கி வைப்புகள் பங்கு மற்றும் என்னது பத்திரங்கள் கடைசி என்ன அப்படின்னா மனித மூலதனம் என்னது அப்படின்னா என்னது கல்வி மற்றும் என்னது பயிற்சி இல்லைனது சுகாதாரம் சொல்லுவாங்க ஓகே சரியா அது முக்கியமான ஒன்று இது புக் பா க்வெஸ்டனே தற்காலத்தில் தொழில் முனைவோர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் தொழில் முனைவோர் அப்படின்னா பிரச்சனை இருக்கா உற்பத்திக்காரி நாலு வகைப்படும் ஒன்று நிலம் உழைப்பு மூலதனம் தொழில் அமைப்பு அந்த தொழில் அமைப்புக்கு பேர் என்ன பேர் தொழில் முனைவோர்னு சொல்லுவாங்க அந்த தொழில் முனைவோருக்கு இப்போ இன்றைய டேட்டில் அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா சமுதாயம் மாற்றம் காணும் முகவர் இந்த எம் இருக்கா என்னது மாற்றம் சமுதாய மாற்றம் காணும் முகவர் இது புக் பா க்வெஸ்டன் முக்கியமான ஒன்று சரியா தற்காலத்தில் தொழில் முனைவோர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் எப்படி நினைக்கிறாங்க சமுதாய மாற்றம் காணும் முகவர் சமுதாய மாற்றம் காணும் முகவர் சரியா புக் பா க்வெஸ்டன் அது முக்கியமான ஒன்று ரூபாய் நீ ரொம்ப ரொம்ப ஒரு வேல்யூபல் ஒரு வார்த்தை அப்படிதானே ரூபாய் என்ற வார்த்தை பணம் ரூபாய் கேள்விப்பட்டிருக்கோம்ல நம்ம இந்தியா இருக்கலா இந்தியாவோட கரன்சி வேல்யூ அப்படிங்கிறது ரூபாயை சொல்லுவாங்க சரிங்களா பணம் படிச்சிருக்கோமா ஞாபகம் இருக்கா பணம் பணம் அப்படிங்கிற வார்த்தை என்ன மொழிச்சொல் அப்படின்னா என்ன மொழிச்சொல் ரோம் ரோம் வார்த்தை சரியா பணம் அப்படிங்கிறது என்ன மொழியுது ரோமில் உள்ள ஒரு வார்த்தை இது ரோமில் உள்ள ஒரு வார்த்தை அதுக்கு என்ன பேர் அப்படின்னா மெனட்டோ ஜூனோன்னு சொல்லுவாங்க மொனட்டோ ஜூனோன்னு சொல்லுவாங்க பணம் அப்படிங்கிறது என்ன மொழிச்சொல் அப்படின்னா என்ன மொழிச்சொல் ரோம் வார்த்தையான ஒரு வார்த்தை பணம் அப்படின்னா ரோமில் என்ன பேர் அப்படின்னா என்னது மெனட்டா ஜூனோன்னு சொல்லுவாங்க இது வந்து ரோம் நாட்டோடைய ஒரு பெண் கடவுள் என்னது ரோம் நாட்டோடைய ஒரு பெண் கடவுள்னு சொல்லுவாங்க மெனட்டோ ஜூனோங்கிறது சரிங்களா அதை தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் வந்துடுவோமா ரூபாய் ரூபாய் என்ன வார்த்தை அப்படின்னா சமஸ்கிருதம் ரூபாய் என்ன வார்த்தை சமஸ்கிருதம் ரூபாய் சரியா அதில் ரூபியா அப்படின்னா என்ன நாணயம் அப்படின்னா வெள்ளி நாணயம் சரியா அப்போ நம்ம பயன்படுத்துகிறோம்ல இந்தியாவில் உள்ள என்னது கரன்சியோடைய வேலைங்கிறது ரூபாய் அந்த ரூபாய் எங்கேருந்து பயன்படுத்தா அப்படின்னா சமஸ்கிருத மொழியில் இந்த மொழியில் சமஸ்கிருத மொழியில் ரூபியா அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா வெள்ளி நாணயம் என்னது வெள்ளி நாணயம் ஓகே
அடுத்து பாருங்க கிமு 8ஆம் நூற்றாண்டில் லிடியாவின் பேரரசர் எந்த ஊரு லிடியாவின் பேரரசர் மிடாஸ் என்ன பேரு மிடாஸ் எப்போ கிமு 8ஆம் நூற்றாண்டில் லிடியாவின் பேரரசர் மிடாஸ் தான் உலோக நாணயத்தை கண்டுபிடித்ததாக அப்படின்னு யார் சொல்றாரு தனது ஏட்டில் எழுதியவர் யார் அப்படின்னா வரலாற்று ஆசிரியரான ஹெரடோட்டஸ் யாரு வரலாற்று ஆசிரியர் யாரு ஹெரடோட்டஸ் சொல்றாரு எல்லாம் பாருங்க கிமு 8ஆம் நூற்றாண்டில் எந்த நாடு லிடியாவின் பேரரசர் மிடாஸ் தான் உலோக நாணயம் அது என்ன உலோக நாணயம் அப்படின்னா இரும்பு சரிங்களா இல்லை அப்படின்னா தங்கம் வெள்ளி வெண்கலம் இதுதான் உலோகம் அப்படிங்கிறது சரிங்களா சரி அந்த உலோக நாணயத்தை கண்டுபிடிச்சதா யார் சொல்றாரு ஹெரடோட்டஸ் யார் கண்டுபிடிச்சா லிடியாவுடைய பேரரசர் யார் அப்படின்னா மிடாஸ் அப்ப உலோக நாணயம் அப்படின்னா என்னது அப்படின்னா என்னது தங்கம் வெள்ளி வெண்கலம் சொல்லுவாங்க தங்கம் வெள்ளி வெண்கலம் சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து பாருங்க பால் பண்ணை அப்படின்னா என்ன துறை அப்படின்னா கூட்டுறவு துறை ஏன் இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம படித்தது முதல் இரண்டாம் மூணாம் பார்த்தோம் ஈஸியாக போட்டோம் இங்கே மாதிரி பண்ணோம்னா பால் பண்ணையை கொடுத்து கேட்கட்டுருப்பாங்க தெரிஞ்சவன் ஈஸியாக போட்டுருவான் என்னது கூட்டுறவு துறைன்னு போட்டுருவாங்க சரிங்களா இது என்னது புக்கில் ஒரு பேக்டோரில் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் சரிங்களா பால் பண்ணை ஒரு என்ன தொழில் கூட்டுறவு துறை சரி அடுத்து பாருங்கள் லிடியாவை விட பல நூற்றாண்டுகளாக தங்க நாணயங்களை பயன்படுத்தப்பட்ட இடம் எங்கே அப்படின்னா இந்தியா இது எங்கேயோ படித்த மாதிரி இருக்கா போன கொஸ்டின் ஞாபகம் இருக்கா என்ன ஞாபகம் இருக்குது உலோக நாணயங்களை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் படித்தோம் லிடியாவுடைய பேரரசர் மிடாஸ் படித்தோமா ஞாபகம் இருக்கா தர்கா லிடியாவின் பேரரசர் மிடாஸ் என்ன பண்ணார் உலோக நாணயத்தை என்ன பண்ணார் அப்படின்னா கண்டுபிடிச்சார் அப்படின்னு நமக்கு யார் சொன்னா அப்படின்னா ஹெரடோட்டஸ் சரிங்களா யார் சொன்னார் ஹெரடோட்டஸ் அதான் கொடுத்துருக்காங்க இங்கே அங்கே என்ன கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க லிடியாவை விட பல நூற்றாண்டுகளாக எனது தங்க நாணயங்கள் பயன்படுத்தப்பட்ட இடம் எங்கே அப்படின்னா எங்கே இந்தியாவில் எங்கே இந்தியாவில் ஓகேவா சரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் இந்தியாவில் என்ன கொடுத்துருக்காங்க இந்தியாவில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் முதல் முறையாக மகாஜனபதங்கள் ஆட்சியில் நீ என்ன பண்ணுங்க இந்த பேரரசா ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க தெரிஞ்சுக்கோ சரிங்களா இந்தியாவில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் முதல் முறையாக மகாஜனபதங்கள் ஆட்சியில் அச்சிடப்பட்ட நாணயங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா புராணஸ் கர்ஷப்பணம் பனாஸ் சரிங்களா புராணஸ் கர்ஷப்பணம் மற்றும் எனது பனாஸ் அப்படிங்கிறது என்னது இந்தியாவில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் முதல் முறையாக மகாஜனபதங்கள் ஆட்சியில் யாருடைய ஆட்சியில் மகாஜனபதங்கள் ஆட்சியில் அச்சிடப்பட்ட நாணயங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா புராணஸ் கர்ஷப்பணம் மற்றும் எனது பனாஸ் சரிங்களா அடுத்து பாருங்க உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டது உலோக பணத்திற்காக எந்த உலோகம் அப்படின்னா தங்கம் வெள்ளி வெண்கலம் இது புக்பா கொஸ்டின் முக்கியமான ஒன்று சரிங்களா என்ன கொடுக்கிட்டாங்கன்னா உலோக பணத்திற்காக கீழ்கண்டதில் எந்த உலோகம் பயன்படுத்தவில்லை அப்படின்னு இது புக்பா கொஸ்டின் சரிங்களா அப்போ என்னெல்லாம் பயன்படுத்தினாங்க தங்கம் வெள்ளி வெண்கலம் சரியா பாருங்க உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டன தங்கம் வெள்ளி மற்றும் எனது வெண்கலம் முக்கியமான ஒன்று என்னது புக்பா கொஸ்டின் அடுத்து பாருங்க வங்கி பணம் பேங்க் மணி வங்கி பணம் என்னது காசோலை செக் வரைவு அப்படின்னா டிடி என்னது வரைவு என்னது டிடின்னு சொல்லுவாங்க கடன் மற்றும் பச்சட்டை என்னது கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போ வங்கி பணம் காசோலை வரைவு மற்றும் என்னது கடன் மற்றும் பச்சட்டைன்னு சொல்லுவாங்க சரி தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பாருங்க பணவியல் மற்றும் நிதி தகவல்கள் சேகரிப்பு பணவியல் மற்றும் நிதி தகவல் சேகரிப்பு மற்றும் வெளியீடுகளுக்கு பொறுப்பாளர் யார் அப்படின்னா மைய வங்கி இன வங்கி மைய வங்கி ஆர்பிஐன்னு சொல்லுவாங்க இன வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க பணவியல் மற்றும் நிதி தகவல்கள் சேகரிப்பு மற்றும் வெளியீட்டுக்கு பொறுப்பாளர் பணம் சேகரிக்கிறாங்களா வெளியிடுதாங்களா அச்சுட்டுதாங்களா அந்த மாதிரி கான்செப்டுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா ஆர்பிஐ மைய வங்கின்னு சொல்லுவாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கேள்விப்பட்டிருக்கோமா ஆர்பிஐ எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1935 எப்போ ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி உருவாக்கியிருப்பாங்க
சரியா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1935 ஏப்ரல் 1. இதே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தேசிய மயமாக்கப்பட்டது எந்த ஆண்டு? நேஷனலைஸ்டு பண்ணது எப்போ? 1949 ஜனவரி 1. முக்கியமான கொஸ்டின் இது என்னது அடிக்கடி கேட்டிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐக்கு என்ன ஃபுல் ஃபார்மே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போ உருவாக்குனாங்க? 1935 ஏப்ரல் 1 உருவாக்கியிருக்காங்க. அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தேசிய மயமாக்கப்பட்டது எப்போ அப்படின்னா எப்போ 1949 எப்போ ஜனவரி மாதம் என்னது 1ஆம் தேதி உருவாக்கியிருக்காங்க. சரியா? முக்கியமான கொஸ்டின். அடுத்து பாருங்க, தங்கம் வெள்ளி தாமிரம் அல்லது ஈயம் போன்ற நாணயங்கள் எந்த அரசு துளையிட்டு வெளியிட்டது? என்ன பண்ணாங்க? ஓட்டை போட்டு வெளியிடுதாங்க. அதான் துளையிட்டுக்கிறது. என்ன நடலாம்? தங்கம் வெள்ளி தாமிரம் அல்லது என்னது ஈயம் வெளியிட்டது யார் அப்படின்னா யார் இருக்காங்க? மௌரியர்கள். என்ன நாணயங்கள்லாம்? தங்கம் வெள்ளி தாமிரம் மற்றும் என்னது ஈயம். இதனால் பண்ணாங்கன்னா துளையிட்டு அப்போ என்னது ஓட்டை போட்டு வெளியிட்டது யார் அப்படின்னா யாரு? மௌரியர்கள். யாரு? மௌரியர்கள். சரி, மதிப்பு குறைந்த நாணயங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா ஜிட்டால். அப்போ ஒன்றே கேட்கணும், மதிப்பு அதிகமாக இருக்கிற நாணயங்கள்லாம் என்ன சார் என்னது அப்படின்னா டங்கா. என்ன பேர்? டங்கான்னு சொல்லுவாங்க. மதிப்பு அதிகமாக இருக்குங்களா, அதான் என்ன நாணயங்கள் அப்படின்னா என்னது தங்கம் சொல்லுவாங்களா, தங்கம் இல்லை செம்பு சொல்லுவாங்களா, தங்கம் செம்பு சொல்லுவாங்களா, அதான் என்ன அப்படின்னா டங்காங்க. மதிப்பு குறைந்த நாணயங்கள் அப்படின்னா ஜிட்டால். என்னது? ஜிட்டால். மதிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேர்? டங்கா. இந்த டங்காங்கிற பேரை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா இல்துமிஸ். யார்? இல்துமிஸ் சொல்லுவாங்க. சரியா? டங்கா டங்கா அப்படிங்கக்கூடிய வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தினது யார் கேட்பாங்க? யார்? இல்துமிஸ். யார்? இல்துமிஸ். முக்கியமான ஒன்று யா வச்சுக்கோங்க. அடுத்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்ட கொஸ்டின், எதை எல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னு யார் சொன்னது? வாக்கர். 2017 போலீஸ் எக்ஸாம் என்னது இந்த கொஸ்டின் கேட்டாங்க. சரியா? என்ன கேட்டிருக்காங்க? எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம், பணம் மட்டுமே பணத்தின் தேவையை பூர்த்தி செய்யும். இதானது 2017 போலீஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். பணம் மட்டுமே பணத்தின் தேவையை பூர்த்தி செய்யும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா யார்? வாக்கர். யார்? வாக்கர். முக்கியமான ஒன்று கேட்ட கொஸ்டின். சரியா? சரி, அடுத்து பாருங்க, ஆங்கிலேயர்களுக்கு யாரு? ஆங்கிலேயர்களுக்கு முகலாய பணம் நாணயத்தை பம்பாய் அச்சகத்தில் அச்சடிக்க அனுமதி அளித்தவர் யார் கேட்குறாங்க? என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிலேயர்களுக்கு முகலாய பண நாணயத்தை பம்பாயில் அச்சடிக்கிறதுக்காண்டி என்னது அந்த அச்சகத்தில் என்னது அச்சடிக்க அனுமதி அளித்தவர் பேர் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா முகலாய பேரரசான பாரூக் ஷாயர். யார்? பாரூக் ஷாயர். 1717 ஈஸியாக வச்சுக்கலாம். சரி, என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிலேயர்களுக்கு யார்? ஆங்கிலேயர்களுக்கு முகலாய பண நாணயத்தை பம்பாய் அச்சகத்தில் அச்சடிக்கிறதுக்காக அனுமதி அளித்தவர் யார் அப்படின்னா யார்? முகலாய பேரரசு யார்? பாரூக் ஷாயர். எந்த ஆண்டு? 1717. சரி, அந்த காலகட்டங்களில் ஆங்கில தங்க நாணயங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா கரோலினா. என்ன பேர்? கரோலினா. ஆங்கில தங்க நாணயங்கள் அது என்ன பேர்? கரோலினா. அதே மாதிரி வெள்ளி நாணயத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஏஞ்சலினா. இந்நாணயம் ஏஞ்சலினா. அதே மாதிரி செம்பு உண்டு, செம்பு நாணயம் அப்படின்னா கப்புரும். என்ன பேர்? கப்புரும். முதல்ல ஆங்கில தங்க நாணயம் என்ன பேர்? கரோலினா. ரெண்டாவது வெள்ளி நாணயம் என்ன பேர்? ஏஞ்சலினா. மூணாவது செம்பு நாணயம் என்ன பேர்? கப்புரும். இதே மாதிரி என்ன அப்படின்னா வெண்கல நாணயம் அது என்ன பேர் அப்படின்னா டின்னி. என்ன பேர்? டின்னின்னு சொல்லுவாங்க. இந்த நாளை எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா ஆங்கிலம் என்னது பேசுறதுக்கு கரகரப்பாக இருக்குமா, அப்போ கரோலினா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயம், வெள்ளி என்ன பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணோம் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவோம் குளிச்சு ஏஞ்சல் மாதிரி பிரகாசமாக இருப்போமா, அதானது ஏஞ்சல்னா சொல்லுவாங்க. அதே மாதிரி செம்பு, முன்னாடி செம்பு யூஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணுறதா கப்பு, செம்பு கப்பு. அது கடைசி என்ன அப்படின்னா வெண்கலம், வெண் அப்படின்னா டின் அப்படிங்கிறது. சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்கூல் புக்கில் உள்ளதான். ப்ளஸ் என்னது நமக்கு வந்து என்னது ப்ரீவியஸ் இயர் என்ன பண்ணது கேட்கப்பட்ட கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஓகேவா? இந்த PDF இருக்குல்லாம், இந்த PDF என்ன பண்ணோம் கீழே என்ன பண்ணோம் நம்ம டிஸ்கஸ் பார்த்து என்ன பண்ணோம்னா கீழே கொடுத்துருப்போம். சரிங்களா? நீங்கள் பண்ணீங்களா? அதை எடுத்து டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கலாம், ஒரு வாட்டி பார்த்து படிச்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் அனைவரும் அரசு பணியை பெற அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.